அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நாம வந்து ஒன்னஸ் அனுபவம் எப்படி ஏற்படுகிறது, ஏகம் சத் என்றால் என்ன, அத்வைதம் என்றால் என்ன அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். ஏன்னா ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டாவே இந்த ஒன்னஸ் அனுபவத்தை வந்து பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது எல்லாவற்றையும் ஒன்றாக காண்பது. இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டாதான் நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அனுபவத்தை எதிர்பார்த்து அந்த அனுபவத்தை பெறுவதற்காக பல பயிற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்கு. அனைத்தையும் ஒன்றாக காண்பது ஒன்னஸ் என்றால் என்ன, எப்படி அது ஏற்படுது, அத்வைதம் ஏகம் சத் அப்படின்னு ஆன்மீகத்துல இரண்டு முக்கியமான வார்த்தைகள் இருக்கு, இவை எவற்றை குறிக்கின்றன அப்படிங்கிற டாபிக்ல தான் அன்னைக்கு பார்க்க போறோம். இது சம்பந்தமான உங்க கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். வாங்க, இந்த டிஸ்கஷன் வந்து நம்ம வந்து ஓப்பன் டிஸ்கஷன், அதனால வந்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து தெரிவிக்கலாம். வாங்க, கருத்து சொல்ல விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, நான் உங்களை வந்து அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். வெல்கம், வாங்க. கண்ணன் மெசேஜ் போட்டிருக்காரு, மின்சாரம் ஒன்று மின் கருவிகள் பல, உயிர் ஒன்று உடல்கள் பல அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, நன்றி. வனஜா மேடம், நீங்க வந்து அன்மியூட் பண்ற, நீங்க பேசலாம், நீங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. வணக்கம்மா. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, சொல்லுங்க. நமது பகவத் மிஷன் குடும்ப தலைவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா. அப்படியா, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க. வாழ்த்துக்காக தான் சொல்லியிருந்தீங்களா ஓகேங்கம்மா தேங்க்யூங்கம்மா ஓகேங்கம்மா வேற யாராவது டாபிக் பத்தி சொல்ல வரீங்களா வாங்க ஆனந்த வீலையா வந்திருக்காங்க ஐயா வாங்க வெல்கம் ஐயா வாங்க உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா இருந்துச்சு. பலர் வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டுட்டு இருக்காங்க, அதனால இத பத்தி பேசலாமே அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்திருக்கீங்க. பலலாற்ற மாதிரி ஏகம் அநேகம் பகர்வது என்னன்னா ஆகமத்திட்ட போய் அருப்பெருஞ்சோதின்னு சொல்லியிருப்பாங்க. ஏகம் என்பது ஏக வெளி, அது எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கக்கூடிய வெளின்னு சொல்றாங்க. மெய்ப்பொருள், சுத்த வெளி, பரவெளி, வெட்ட வெளி, பிரம்மம், இந்த மாதிரி நிறைய பேரை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து அது எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கக்கூடிய அந்த வெளியை தான் அவங்க ஏகம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஐயா. ஓகேங்க. சத் அப்படிங்கிறது சத்தியம் அப்படிங்கிற வார்த்தை. சத்தியம் என்பது எப்பயும் இருக்கக்கூடியது, ஒரே மாதிரி இருக்கிறது, மாறாதது. அதனுடைய தன்மை எப்பயும் அப்படியே இருக்கிறதுனால அது மெய்ப்பொருள் என்றும் சத்தியம் என்றும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதுதான் சத் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்க. அத்வைதம்ங்கிறது டிவாலிட்டி, நான் டிவாலிட்டியா இருக்கிறதான் அத்வைதம் சொல்றாங்க. டிவாலிட்டியா இருக்கும் போது இரண்டு தன்மையா இருக்கின்ற போது, அதாவது வெளி அதுல இருந்து தோன்றியது ஒன்று, இது ரெண்டா சொல்லும் போது துவைதம்னு சொல்றோம். வெளியையும் அதுல இருந்து தோற்ற பொருட்களும் ஒன்று சேர்ந்தது நம்ம வந்து அத்வைதம் சொல்றோம். அதுல விசிஷ்ட அத்வைதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, தோற்ற பொருட்களை விட்டுட்டு அந்த தோன்றாத இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு ஒரு சிறப்பு தன்மையை கொடுக்குது பரமாத்மாவுக்கு, அதை விசிஷ்ட அத்வைதம்னு சொல்றது. அதுதான் இருக்கிறதுல எது இருந்தாலும் வந்து இதுதான் முக்கியமானது அப்படின்னு அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு தன்மை கொடுக்குறது விசிஷ்ட அத்வைதம்னு சொல்றது.
ஒன்னஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் டிவாலிட்டி தான் சொல்றாங்க. ரெண்டு இல்லாத ஒன்றா இருக்கிறது தான் ஒன்னஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாங்க. ஒன்னஸ்ங்கிறது நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டது வந்து வேற விதமா புரிஞ்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒன்னஸ்ங்கிறது வந்து நம்ம யோகம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒன்னஸ்ங்கிறது வந்து மெய்ப்பொருள் உணர்வுலயே இருக்கிறது, அதாவது வந்து வெட்ட வெளியிலேயே மனம் தோய்ந்து இருக்கிறது, எல்லாத்தையும் ஒன்றாக காண்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருந்துட்டு இருந்தது மனம். அப்படி இருக்க முடியாது, அப்படி இருக்கிறது வந்து அது வந்து வேற ஏதோ ஒரு அது சரியான ஒரு இது மாதிரி நமக்கு அது சரியா படல. இப்ப நாம ஒன்னஸ புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து மனதுக்குள்ள இரண்டு தன்மைகளாக இயங்கிக்கிட்டு இருக்குது. ஒன்று இன்ப அனுபவமாகவும் இன்னொன்று துன்ப அனுபவமாகவும் இயங்கிக்கிட்டு இருக்குது. உணர்வு துன்ப உணர்வு அல்லது இன்ப உணர்வாக இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த இந்த இரண்டு தன்மைகளும் இல்லாம, அதாவது வந்து அதை எதிர்க்கிறதோ இல்ல வந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடியதோ இருந்தா மனம் இரண்டாக பிரிந்து இயங்காம அது எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும்னு நம்ம வந்து விட்டு விடுகின்ற போது அது ஒரே தன்மையில இயங்குகின்ற போது அது ஒன்னஸ் அப்படிங்கிற மாதிரி நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஐயா. ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம், பல தகவல்கள் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகேங்க, நன்றி. புவனேஸ்வரி வந்திருக்கீங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம், வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுமா ஐயா? ஐயாவோட இப்ப புரிதல் வந்து இப்ப அதிகமா விளக்கம் கொடுத்துருக்கிறதப்ப பாக்குறப்பனா ஒன்னஸ்னா நம்ம உணர்மனத்துல இருக்கிற அந்த மைண்ட் புத்திங்கிறது உணர்மனத்தோட இணைஞ்சு போறப்ப டோட்டல் மைண்ட் வேலை செய்யுது இல்லைங்களா, அதுதான் ஒன்னஸ்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. நன்றி. வெரி குட், வெரி குட். ஓகேங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஒன்னஸ் ஒன்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கறத நாம் பார்க்கலாம். அத்வைதம் ஏகம் சத் அப்படிங்கறதையும் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஆன்மீக உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம் வந்து இந்த ஒன்னஸ், எல்லாவற்றையும் ஒன்றாக காண்பது. அது இல்லாம இன்னொன்று சொல்றாங்க, ஞானி எல்லாவற்றையும் தன்னிடத்திலும் எல்லாவற்றிலும் தன்னையும் காண்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஏகம் சத், அத்வைதம், அனைத்தும் ஒன்றே. அதாவது ஏகம் சத்துனா அனைத்தும் ஒன்றேன்னு அர்த்தம். அத்வைதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அனைத்தும் இரண்டற்றதே. துவைதம் அப்படின்னா இரண்டு, அத்வைதம் அப்படின்னா இரண்டற்றது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்படி பல விதமான வார்த்தைகள் ஆன்மீக உலகத்துல வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆன்மீகத்தில் இருந்த பெரிய மகான்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க தன்னுடைய அனுபவத்தை கூறும்போது தன்னை எல்லாவற்றிலும் கண்டதாகவும் தானே எல்லாமாக இருப்பதாகவும் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தவங்க அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய அந்த அனுபவ கருத்தை நம்ம கேட்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஓ இது மாதிரி வந்தாதான், இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டாதான் அது சரியாட்டிருக்கு, இப்படி அனுபவம் வந்தாதான் அது ஞானம் ஏற்பட்டு விட்டதாக நம்ம கருதலாம் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்துக்கான தகுதியே அதை வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய மகான்களே சொல்றதுனால இதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே அனுபவம் தனக்கு வர வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு எல்லா ஆன்ம சாதகனுக்குமே ஏற்பட்டிருக்கு. ஆன்மீகத்தினுடைய மிக உயர்ந்த நிலை அப்படிங்கிறது வந்து விடுதலை. விடுதலை என்றால் என்ன, ஞானம் என்றால் என்னன்னு தெரியாத போது நமக்கு என்ன தெரியும், இப்படிலாம் ஏற்பட்டாதான் ஞானம் ஆட்டிருக்கு, இந்த ஒன்னஸ் அனுபவம் நமக்கு ஏற்படணும், எல்லாமே ஒன்றா தெரியணும், எல்லாவற்றிலும் தன்னை பார்க்கணும், தன்னுள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். இன்னும் தெரியாதப்ப நமக்கு என்னன்னா, இப்படி நம்ம வழிகாட்டக்கூடியவங்க இந்த மாதிரி கருத்துக்களை கொடுக்கும்போது அதுதான் நமக்கு ஒரு ஒரு பிரமாணமாக ஏற்றுக்கிட்டு இந்த வார்த்தைக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு அந்த அனுபவத்தை தேடிட்டு இருக்கோம். வழி தெரியாம தவிக்கிற ஒருத்தருக்கு வழிகாட்டுறவங்க இந்த மாதிரி கூறும்போது இதுதான் வழிகாட்டுறதுக்கு, இந்த அனுபவம் வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த லைன்ல பயிற்சி முயற்சிகள்ல இறங்குறோம். அதே மாதிரி ஆன்மீகத்துல யோக சாதனைகள் செஞ்சு அதன் மூலமாக ஆனந்த அனுபவங்கள் வந்து பலர் பெற்றிருக்காங்க. அந்த அனுபவத்தை தான் அவங்க ஞானம் ஏற்பட்டதா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டாதான் ஞானம் பெற்றதான் நமக்கு கரு அர்த்தமாட்டிருக்கு, ஞானம் பெறுவது பெற்றதற்கான அடையாளமே இந்த அனுபவம் தானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு போட்டிருக்காங்க. இந்த ஆன்மீக உலகத்துல
ஆன்மீகம் சார்ந்த இதுல பாத்தீங்கன்னா அனுபவத்தினுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அனுபவத்தை எதிர்நோக்கிதான் எல்லாமே நல்ல அனுபவமா ஏற்படணும், ஒரு ஆனந்த அனுபவம் ஏற்படணும் அப்படின்னு அணுது அனுபவத்தினுடைய தாக்கத்துல தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அனுபவம் இப்படி ஏற்பட்டாதான் நல்ல அனுபவம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது தவறா அப்படின்னு கேட்டா தவறு இல்லை. ஆன்மீக உலகத்தினுடைய பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோக சாதனைகள் தான். ஆன்மீகத்தினுடைய எத்தனையோ அனுபவங்கள்லாம் ஏற்படுது, அதெல்லாம் பொய்யானா பொய்யும் அல்ல. அனுபவங்களிலேயே சிறந்த அனுபவம் ஆன்மீக அனுபவம் கூட வச்சுக்கலாம் நம்ம. அந்த ஆனந்த அனுபவம்லாம் சிறந்த அனுபவம் தான், அனுபவத்தை குறையும் சொல்ல முடியாது. இவை எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த யோக சாதனைகள் தியானங்கள் எல்லாமே ஆன்மீகத்தினுடைய அஸ்திவாரம் மாதிரி. ஆனா அஸ்திவாரம் போட்டுட்டு அதோட நின்றதுதான் பிரச்சனை. அஸ்திவாரங்கிறது ஒரு கட்டணம் கட்டுறதுக்கு போடப்படக்கூடிய ஒரு அடித்தளம். அஸ்திவாரங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது தான். ஆனா அஸ்திவாரம் வந்து நம்ம வாழக்கூடிய இடம் அல்ல. அஸ்திவாரத்தோட வாழ்ந்து விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாம வந்து அஸ்திவாரத்தை கடந்து மேல பில்டிங் எழுப்பணும் அப்படின்னா அதுதான் நம்ம வந்து முடிவான நிலையா நம்ம சொல்றோம். அடிப்படையா நமக்கு தேவையானது இந்த யோக சாதனைகள் வேணும், கண்டிப்பா வந்து தியானம் வேணும், எல்லாமே வேணும் தான். ஆனா அதை கடந்து இருக்கக்கூடியதுதான் விஞ்ஞானமா இருக்கு. யோக சாதனைகள் அனுபவங்கள் எல்லாமே ஒரு ஆரம்பம் தான், அதை கடந்த நிலை தான் வந்து விஞ்ஞானம். சரி, விஞ்ஞானம் அப்படிங்கிறது இதனை கடந்த நிலை அப்படின்னு சொல்றதுனால இந்த யோக சாதனைகளுக்கு இது எதிரானதா பல பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. விஞ்ஞானம் அப்படிங்கறது வந்து விஞ்ஞானம் விடுதலை முக்தி அப்படிங்கறது வந்து எந்த ஒரு கட்டுப்பாடுகளுக்கும் உட்பட்டதென்று. இதுக்கு வந்து சாதகமானதுன்னு நம்ம சொல்ல முடியாது, பாதகமானதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா யோக சாதனைகள் தியானம் எல்லாமே வந்து ஒரு தேடுதல். தேடுதலினுடைய எல்லை தான் தேடுதல் அற்ற நிலை. ஒன்று மற்றொன்றுக்கு ஒரு எதிரானதாக தான் இருக்கு. ஆனா இது இருந்த ஆரம்பத்தில் இது தேவை இருந்தா தான் முடிவான நிலையான அந்த நிலைக்கு நம்ம போகவும் முடியும். அந்த வகையில பார்க்கும்போது இது ஒரு பாதகமான நிலை அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் ஒரு வகையில் சரிதான், சாதகமான நிலைன்னு எடுத்துக்கொண்டாலும் சரிதான். ஆனா அதனை வெறும் அஸ்திவாரமா எடுத்துக்கிட்டு போறதுதான் மிகச் சரியானது. ஒரு அடிப்படையா எடுத்துக்கிட்டு ஆரம்ப காலமாக எடுத்துட்டு போறதுதான் மிக சரியானது. இந்த அஸ்திவாரத்தோடு முடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் பாதகமானதா மாறிடுது. சரி, இப்போ ஒன்னஸ் அப்படின்னு சொல்றோமே அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். இந்த ஒருமைத்தன்மைனா என்னங்கிறத நாம பார்க்கலாம். அத்வைதம்னு சொல்றது நமக்கு என்னன்னு தெரியுது, இரண்டற்றது அப்படின்னு அர்த்தம். ஏகம் சத் அப்படின்னா எல்லாம் ஒன்றே அப்படின்னு அர்த்தம். அத்வைதம் என்பது வேதாந்த சித்தாந்தங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு தலையாய உண்மை தத்துவம் அது. இப்ப நம்ம வந்து ஏகம் சத் அப்படின்னா உண்மை ஒன்றுதான் நம்ம சொன்னோம். இது ரெண்டுமே எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே பொருளை தான் குறிக்குது. அதாவது ஏகம் சத்துனா இங்க நிறைய இருக்கு ஆனா எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. அத்வைதம்ங்கிறது இரண்டா தெரியுது ஆனா இரண்டல்ல ஒன்றுதான் சொல்ற மாதிரி இருக்கு. ரெண்டுமே ஒரே அம்சத்தை தான் குறிக்குது. ஒன்று நேர்மறையா சொல்லுது, இன்னொன்று எதிர்மறையா சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இவை எல்லாம் என்ன ஒரு தத்துவங்கள் தானா அல்லது நடைமுறை உண்மையா, இதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கு. இங்கதான் தியானங்கள் யோக சாதனையில் ஈடுபட்ட ஆன்மீக பிரிவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தை சொல்லும் போது அது வந்து வெறும் கருத்து கிடையாது. அவங்க அனுபவம் எல்லாம் பொய்ன்னு நம்ம சொல்ல வரல. அவங்க அனுபவம் எல்லாமே நேரடியா அனுபவிச்சு பார்த்துதான் அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு நிதர்சனமா என்ன அனுபவிச்சாங்களோ அதுதான் அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒன்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்றாங்க. எல்லாவற்றிலும் தன்னை பார்த்ததாகவும் தன்னுள் எல்லாவற்றையும் பார்த்ததாகவும் அவங்க சொல்றாங்க. இந்த அனுபவம் ஏற்பட்டது அவங்களுக்கு உண்மைதான், நிதர்சனமான உண்மைதான். சரி,
அவர்கள் எந்த நிலைப்பாட்டில் இருந்து அப்படி கூறினார்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் பொய் அல்ல, உண்மைதான். எந்த நிலைப்பாட்டில் இருந்து அப்படி கூறினார்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். சாஸ்திரங்களினுடைய கூற்று என்ன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். யோக சாதனையாளர்களுடைய அனுபவம் வந்து சாஸ்திரங்களுடைய கூற்றுக்கு மிகவும் பொருத்தமா இருக்குது. இதை பார்த்தோம்னா அதாவது எப்படின்னு கேட்டா, கருத்தும் தத்துவமும் இவருடைய அனுபவமும் ஒன்று சேர்ந்த நிலையில அது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையாகவும் ஆயிடுது. ஆனா நமக்கு அதனாலதான் நமக்கு சந்தேகம் ஏற்படுறதுக்கே எங்க வாய்ப்பு இல்லாம நாமளும் அந்த அனுபவத்தை தேடி அதுக்கான முயற்சியில் இருக்கிறோம். கருத்து வந்து அனுபவத்தை உறுதிப்படுத்துது, அனுபவத்தை கருத்து அங்கீகரிக்குது. ஏன்னா ஏகம் சத் அத்வைதம் அப்படிங்கிறது மாதிரி இவனுடைய அனுபவமும் அப்படி ஏற்படுது. நம்ம ஒண்ண பிரச்சேத்தமா அறியும் போது அதை விட வேற ஆதாரம் வேண்டி இருக்கா அப்படிங்கிறப்ப நமக்கு தோண ஆரம்பிக்குது. சரி, எந்த உண்மையாக இருந்தாலும் கூட நாம் அதை வந்து நேரடியா உணர்ந்து அறியும் போதுதான் அது உண்மைங்கிறதே நம்ம ஒத்துக்கிறோம். இப்படி யோக சாதனையாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவனுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவமா மாறிடுது. இது எந்த நிலைப்பாட்டில் அவங்க சொல்றாங்கிறத நம்ம பார்க்கலாம். இது எல்லாவற்றையும் நம்ம இதுவரையும் பார்த்த எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கலாம். கணக்கில் எடுத்துட்டு அவங்க முடிவுக்கு வர வேண்டியவங்களா இருக்கிறோம். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு நிகழ்வு உதாரணம் காமிச்சோன்னா இந்த விஷயத்தை மேற்கொண்டு நம்ம தொடர்றதுக்கு வசதியா இருக்கும். ஒரு நல்ல வெயில் காலம், ஓகேங்களா, தாங்க முடியாத வெயில், நண்பகல் நேரம், நம்ம ரயிலில் ட்ராவல் பண்ணுறோம்னு வச்சுக்கிங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஏசி கம்பார்ட்மெண்ட்ல வெயிலுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி ஏசியினுடைய ரொம்ப அதிகம் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒரு ஸ்லைடு போடுறேன், ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட் ட்ரெயின்ல நம்ம போயிட்டு இருக்கோங்க. சில்னஸ் நல்லா ஹெவியா இருக்கு. இது வந்து ஒரு வயல்வெளி பக்கமா போயிட்டு இருக்கு. ரெண்டு பக்கம் விவசாயம் பண்ற அளவுக்கு இடம் இருந்துட்டு இருக்கு, வயல்வெளி பக்கமா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. குளிர் ரொம்ப ஹெவியா இருக்கு, ஓகேங்களா. நம்மளால அந்த குளிர் வந்து ரொம்ப அதிகமா ஃபீல் பண்றோம், ரொம்ப குளிரா இருக்கு. ஒரு கதகதப்பு நமக்கு தேவைப்படுது. ட்ரெயின்ல போறோம், ஒரு கதகதப்பு நமக்கு தேவைப்படுது. என்ன பண்றோம், சில நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வந்து எப்படின்னா அந்த அந்த ட்ரெயினுடைய வெளியே வரோம், அந்த அந்த இந்த பாத்ரூம் பக்கம் வரோம், டாய்லெட் பக்கம் வரோம். வந்தா கொஞ்சம் கதகதப்பா இருக்கு, அது கொஞ்சம் நல்லா இதமாவும் இருக்கு. நம்ம குளிர்ல இருந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறதுன்னு தகுந்த மாதிரி சில வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் ட்ரெயின்ல. இந்த மாதிரி இந்த டாய்லெட் சைடு வரும்போது கொஞ்சம் நமக்கு அந்த குளிர்ல இருந்து கதகதப்பு பக்கம் வர மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது, ஓகே. இப்படி போயிட்டு இருப்போம். இது வயல்வெளி பக்கம், ரெண்டு பக்கமும் பார்த்தோம்னா ஒரே வயல்வெளியா இருக்கு. ரெண்டு பக்கமும் பார்க்கறோம், நல்ல வயல்வெளியா இருக்கு. வெளியில வந்து விவசாயிகள்லாம் வெயில வேலை செஞ்சிட்டு இருக்க, நல்ல வெயில் கொளுத்துது, அவங்களாம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இத நமக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், நமக்கு வெயில் தேவைப்படுது, அதனால நமக்கு என்ன தோணும், அவங்க நல்லா ஜாலியா இருக்காங்க, அவங்க வந்து வெயில் கதகதப்புல நல்லா வந்து என்ஜாய்மெண்டா இருக்காங்க. எப்படி வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ல வெயில் என்ன அப்படி இருக்கும், குளிர்ல இருக்கும்போது அது மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. நம்ம குளிர்ல நடுங்கிட்டு இருக்கோம், அவங்க வெயில வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. நம்முடைய கண்ணோட்டத்துல அவங்க சிரமப்படுறது நமக்கு தெரியாது.
யாராவது அவங்க வந்து வெயில் தாங்க முடியாம ஓடினா மட்டும்தான் நமக்கு என்ன தெரியும், ஒரு வித்தியாசமான உணர்வு கூட ஏற்படுத்தும், ஏடா எப்படி போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம அவங்க ஒரே இடத்துல நின்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வெயில சிரமத்தை தாங்கிட்டு அமைதியா வேலை பாக்குறாங்க அப்படிங்கும் போது அவங்க வெயிலுடைய கொடுமையை அனுபவிக்கிறாங்கன்னு நமக்கு என்ன தோணாது. அவர் குளிருக்கு இதமா வெயில நிக்கிற மாதிரி நமக்கு தோணும், ஒரு சுகமான அனுபவமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம குளிர்ல நனுங்கிட்டு இருப்போம், நம்முடைய சொந்த மன அனுபவ தாக்கம் தான் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய பொருள் வந்து பிரதிபலிக்குது. நம்முடைய மன அனுபவம், அக அனுபவம், நம்முடைய நம்ம எங்க பாக்குறோமோ, எந்த சூழலை பாக்குறோமோ, அந்த சூழலையும் பிரதிபலிக்குது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம யாருடைய வரவுக்காக காத்துட்டு இருக்கிறோம், ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம், வரவே இல்லை, வந்துருவாரு வந்துருவாருன்னு பாக்குறோம். தூரத்துல இருந்து பார்க்கும் போதுல என்ன தோணும்னா, யாரு இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கறவங்க வர மாதிரியே தெரியும், வரவங்களும் நம்ம நினைக்கிறதா வராரோ தான் வந்துட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி. நேரம் நம்ம அனுபவம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அந்த பாக்குற காட்சியின் மீது பிரதிபலிச்சு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு குற்றவாளியை பாத்தீங்கன்னா, கண்கள் அவன் குற்றவாளியினுடைய கண்களுக்கு வந்து பாக்குறவங்க எல்லாரும் மக்கள் அந்த போலீஸ்காரங்க மாதிரி தெரியும். இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அனுபவத்தினுடைய தாக்கம், நம்முடைய மனோ அனுபவத்தினுடைய தாக்கம் தான். நம்முடைய அகத்துல மனசுல வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்மோடு நின்று விடாம என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வெளியும் அது பிரதிபலிக்குது. அதனால நமக்கு வெளியே உள்ளதையும் நம்ம அனுபவத்துக்குள்ள வந்ததா மாறிடுது. நம்ம வெளியே பாக்குறதும் நம்ம அனுபவத்துக்குள்ள வந்ததா மாறிடுது. நமது ஆன்மீக அனுஷ்டானங்களை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, எத்தனையோ பயிற்சி பண்றோம் பாத்தீங்களா. தன்னுணர்வை கவனம் செய்தல்ங்கிற ஒரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. தன்னை அறிதல், தன்னுணர்வோடு இருத்தல், இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். தன்னையே கவனிக்கிறது, அந்த நான்கிற உணர்வையே கவனித்தல், நம்முடைய உணர்வையே உணர்வால் அறிதல், அறிவை அறிதால் அறிதல், அறிவை அறிவை கொண்டு அறிவை கவனிக்கிறது, இப்படி பல பேர்கள் வந்து சொல்லப்படுது. நம்ம எதை செஞ்சாலும் நம்முடைய கவனத்தை அதன் மீது செலுத்தி தான் நம்மளால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா, இந்த என்னுடைய பேச்சில் உங்க கவனம் சிதறாம இருக்கணும். என் பேச்சை நீங்க கவனிச்சீங்கன்னா தான், உங்க கவனத்தை கொண்டு வந்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். நம்ம கவனம் எதை காட்டுதோ அதுதான் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் பேசுறத நம்ம கேட்கறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு ஒரு வேலையை கவனிக்கிறோம் அப்படின்னாலும் சரி, நம்முடைய கவனம் எதன் மீது பொருந்திருக்குதோ அதை தான் நமக்கு தெரியுது. நம்முடைய கவனம் எதன் மீதும் பொருந்தலன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு புற விஷயத்திலையும் பொருந்தலை அப்படின்னா என்ன ஆகும், நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. இப்ப என்னன்னா, பொருந்துறத தான் இந்த கவனம்னு சொல்றோம். அது இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, கவனத்தை நம்ம வந்து எது மேல கவனத்தை வைக்கிறோம், நம்ம கவனத்தின் மீதே கவனத்தை வைக்கிறோம். உணர்வை உணர்வால் அறிதல் அப்படின்னு என்ன ஆகும், இது வந்து ஒரு தியானம். பெரும்பாலான ஆன்மீகத்துல சொல்லித்தரவங்க, பெரிய ஆன்மீகத்தினுடைய ஆன்மீகவாதிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா, இந்த தியானத்தை வந்து வலியுறுத்துறாங்க. நான் என்னும் உணர்வை எங்கு தோன்றுதோ அங்கேயே கவனிங்க அப்படின்னு சொல்றேன், அங்கேயே தங்கியிருந்து அங்கேயே கவனிங்கிறேன். நான் என்பதுதான் நம்முடைய தன்னுணர்வா இருக்கு. தன்னுணர்வு இருப்புணர்வு சொல்றோம்ல, நம்முடைய தன்னுணர்வு, தன்னுணர்வையே நம்ம கவனிக்கும் போது என்ன ஆகும், நம்முடைய கவனத்தை நான்கிற இந்த தன்னுணர்வு மீது செலுத்தும் போது குவித்து பழகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கவனம் முழுவதும் இந்த நான்கிற தன்னுணர்வு மயமாயிடும். நம்ம என்ன பார்த்தாலும், நம்முடைய செயல் எந்த செயல் செஞ்சாலுமே நம்முடைய கவனம் இந்த தன்னுணர்வாகவே இருந்தது. இது தொடர் இது மாதிரி இது இந்த பயிற்சியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் எவரை பார்த்தாலுமே எல்லாமே இந்த தன்னுணர்வினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற மாதிரியே தோணும். நம்முடைய கவனம் தன்னுணர்வுலயே இருந்துட்டு ஒரு வெளியே பார்த்து வேலையை செய்யறோம் அப்படின்னா என்ன ஆகும், எல்லாமே இந்த தன்னுணர்வினுடைய ஒரு பகுதியாகவே தோணும். நாமே உலகத்தினுடைய ஒரு பொருளாகவும், ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நபராக இருப்பதாகவும், நாமளே ஒவ்வொரு நபராக இருக்கிற மாதிரி தோணும். இது ஒரு அனுபவமாக, இது ஒரு அனுபவம் சார்ந்த விஷயம். நம்முடைய கவனம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த நான்கிற உணர்விலேயே மையம் கொண்டதுனால என்ன ஆகும்னா, பார்க்கறதெல்லாம் நானாகவே தோணும். நமது கவனம் இந்த நான்கிற உணர்வுல மையங்கள்லேருந்து விடுபடும் போது தான் எல்லாவற்றையும் நானாக பார்க்க அம்சத்திலிருந்து நம்ம குறைஞ்சி விடுபட்டு வரையத்தோம்.
இந்த ஒரு பயிற்சி பண்ண பண்ண நமக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள்லாம் ஏற்படும். இது வந்து ஒரு பிரதிபலிப்பு அனுபவம். எப்படி ரயில்ல நம்ம ஏசி கம்பார்ட்மெண்ட்ல போகும்போது வெளியில் இருக்கிறவங்களை பாக்குறப்ப அவங்க குளிருக்கு இதமா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். நம்ம குளிர்ல நடுங்கிட்டு இருக்கும்போது அவங்க வெயில் இருக்கிறவங்களை பார்த்தா குளிருக்கு இதமா இருக்கிற மாதிரி தோணுவோம். அது மாதிரி அதுவும் வந்து ஒரு பிரதிபலிப்பு அனுபவம் தான். அந்த மாதிரி தான் இந்த தன்னுணர்வோடு தியானம் பண்ண பண்ண உணர்வை கொண்டே உணர்வை தியானம் பண்ண பண்ண நம்ம பார்க்கும்போது என்னன்னா எல்லாமே தன்னுணர்வினுடைய ஒரு பகுதியாகவே எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து யதார்த்தமான உண்மை அல்ல. இது போல கவனத்தை வந்து உருளைப்படுத்தாமல் கவனத்தை பரவலாக்கும் தியான முறைன்னு உண்டு. இப்ப நம்ம வந்து நம்ம குவித்தல் இல்லாம இது வந்து ஸ்ப்ரெட் பண்றது பரவலாக்கும் முறை, இது ஒரு தியானம் இருக்கு. இந்த டார்ச் லைட் நம்ம பார்த்துருப்போம். டார்ச் லைட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம டார்ச் லைட் அடிக்கும் போது ஒரு இடத்துல குவியும். ஆனா லைட்லாம் பாருங்க, இங்கே குவியாது, பரவலாதான் வரும். அது மாதிரி நம்முடைய பரவலாக, அதாவது சில தியானங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கவனத்தை பரவலாகும். நாம நம்ம கவனத்தை வந்து ஏதாவது பொருள் மீது மட்டும் குவிக்காம அனைத்து பொருள் மீதும் ஒரு நம்ம கவனத்தை ஏக காலத்துல பரவிடுறது, இது வந்து ஒரு வகையான தியான முறை. நம்முடைய ஐயாவினுடைய தியான முறையிலே பார்த்தீங்கன்னா சர்வரூப தியானம் இருக்கு, அதுவும் இந்த வகையில ஒரு வகையான பரவ விடுவது தான். ஒரே ஒரு பொருளை மட்டும் காணுவது கவனத்தை உருவகப்படுத்துவது, ஒரே நேரத்தில் எல்லா பொருட்களையும் காண்பது, எல்லா விஷயத்திலும் ஈக்குவலாக கவனத்தை செலுத்துவதுங்கிறது நம்முடைய கவனத்தை பன்முகப்படுத்துவதுன்னு நம்ம சொல்றோம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா நமது கவனம் வந்து குறிப்பா ஒரு தனி பொருள்ல மையம் கொள்ளாம எல்லா இடத்துலையும் கவனிக்கும் போது நமக்கு என்னன்னா, நம்ம வந்து உண்மையில அங்க என்ன பண்றோம்னா நம்ம கவனத்துலதான் கவனமா இருக்கும், நம்முடைய உணர்வுல தான் கவனமா இருக்கும். ஒரே நேரத்தில் ஒரே ஒரு சப்தத்தை கேட்பது என்பது கவனத்தை ஒரு பொருள் மீது குவிக்கிறதுக்கு சமம். ஒரே நேரத்துல எல்லா சப்தங்களையும் கவனிக்கிறோம்னு வச்சுக்கங்க, என்ன ஆகும்? இதுதான் படற, நம்முடைய கவனத்தை வந்து என்ன பண்றோம், படற விடுறதாகும். இங்க கவனங்கிறதான் முக்கியமாவதே தவிர கவனிப்பவனும் முக்கியம் பெறுவதில்லை, கவனிக்கப்படும் பொருளும் முக்கியம் பெறுவதில்லை. அப்படி சப்போஸ் முக்கியத்துவம் பெற்றா கூட சம அளவு தான் முக்கியத்துவம், எதுவும் எதையும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஃபோக்கஸ் இல்லாம தான் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு இத்தகைய கவன முறை வந்து நம்முடைய பயிற்சிகளின் விளைவாக மனம் வந்து ஒரு சகஜ நிலைக்கு வந்துடும். காணப்படும் காண்பவனும் காணப்படும் பொருளும் எல்லாமே வந்து அந்த கவனத்துக்குள்ள வந்துருது. காட்சியின் அனுபவத்துக்குள்ள அடங்கிறதுனாலதான் ஒரு ஒன்னஸ் அனுபவம் இங்கதான் கிடைக்கும். இப்படிதான் எல்லாருக்குமே இந்த யோக சாதனைகள் செய்வதன் காரணமாகத்தான் அவங்களுக்கு ஒன்னஸ் அனுபவம் ஏற்படுகிறது. எல்லாமே ஒன்றாகும், எல்லாமே நானாகவும், நானே எல்லாமாகவும், இது மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படுது, சகஜமாக ஏற்படுது அப்படின்னா இது வந்து யோக சாதனைகள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய அனுஷ்டானத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவு தான் இது, ஒரு பிரதிபலிப்பு தான் இது. இதைதான் ஜே கே அவர்கள் சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் சொன்னது கூட இதைதான் விவரிக்கிறார். நம்முடைய அனுஷ்டானங்களால் ஏற்படக்கூடிய இத்தகைய உன்னஸ் அனுபவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது நிரந்தரமானது கிடையாது, ஒரு தற்காலிகமானது தான். எல்லாமே எப்படி தோன்றுச்சோ அப்படி மறையக்கூடியது தான் அது எல்லாமே. ஒரு விஷயம் என்னன்னா புதுசா தோன்றது எல்லாமே மறைவது தான் இயற்கை நியதியே, அதுதான் தோன்றுவது அனைத்துமே மறைஞ்சு போயிடும் என்பதுதான் சாஸ்திரங்களினுடைய கூற்றாகவும் இருக்கு. இப்படி தற்காலமாக ஏற்படும் அனுபவங்களை குறித்து தான் நம்ம சாஸ்திரங்கள் வந்து அத்வைதம் ஏகம் சத் அப்படின்னு சொல்லுதா. இதுதான் நம்முடைய விஷயத்துக்கு இங்கதான் நம்ம மையமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த ஒன்னஸ் அனுபவங்கிறது ஒரு தற்காலிகமான அனுபவம் தான். அந்த தற்காலிகமான அனுபவத்தை தான் நமது வேதங்கள் வந்து அத்வைதம் ஏகம் சத் அப்படின்னு சொல்லுதா அப்படிங்கறதான் நம்ம பார்க்கிறோம். சாஸ்திரங்கள் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்காலிகமான உண்மையை பற்றி அது எப்பயுமே பேசுறதே கிடையாது. வேதங்கள் சொல்லுவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா முழு முதற் உண்மை பற்றி தான் பேசுகிறது. முழு முதற் உண்மைன்னா அப்சல்யூட் ரியாலிட்டி, ஒரு நிரந்தர உண்மையை பற்றி தான் பேசுதே தவிர தற்காலிகமாக தோன்றி மறைகிறத பத்தி எந்த ஒரு
வேதங்களும் சாஸ்திரங்களும் பேசுறது கிடையாது. எனவே சாஸ்திரங்கள் வெளிப்படுத்தும் உண்மை வேற, தற்காலகமான அனுபவம் பற்றி அவைய பேசவே வரல, நிரந்தரமான உண்மை பற்றி தான் பேச வருது. அனுபவங்கள் என்பது தற்காலிகமானது, அனுபவங்கள் அனைத்துமே தற்காலிகமானது தான். முழு முதல் உண்மைகள் அனைத்துமே அனுபவம் கடந்த நிலையில் தான் இருக்கு. அனுபவங்கள் அனைத்துக்கும் தோற்றம் உண்டு, முடிவு உண்டுங்க. அனுபவங்கள் அனைத்தும் விளைவுகள் தான். அது வந்து எல்லாம் எவ்வளவு ஒரு உயர்ந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, எல்லா அனுபவங்களுமே விளைவுகள் தான். விளைவுகள்னாவே அது தற்காலிகமானது தான், தற்காலிகமான தோற்றங்கள் தான். இது வந்து பொய்யாகவும் இருக்கலாம், இல்லை தற்காலிகமான உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் அனுபவங்கள் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ரியாலிட்டியாக முடியவே முடியாது. ஏன்னா அப்சல்யூட் ரியாலிட்டி, முழு முதல் உண்மை அப்படிங்கிறது வந்து எப்பவுமே இருக்கக்கூடியது. ஆனால் அனுபவங்கள் எல்லாமே வெறும் விளைவுகளாக இருப்பதால் அதை வந்து ஒரு அனுபவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிபந்தனைக்கு உட்பட்டது தான், ஒரு சில கண்டிஷன்ஸுங்களுக்கு உட்பட்டவை தான். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் தான் அது எல்லாமே. சூழ்நிலைகள் மாறும்போது என்ன ஆகும்னா அந்த ரியாக்ஷனும் மாறிடும், அனுபவங்கள் கண்டிப்பாக மாறிடும். நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் உட்பட்ட அனுபவங்கள் எவையுமே முழு முதல் உண்மையாக இருக்கவே முடியாது. ஆனால் அனுபவங்களில் வந்து நம் மெய்யான அனுபவம் பொய்யான அனுபவம்னு பிரிவு கிடையாது. மொத்தமாக கருதும் போது எல்லா அனுபவங்களுமே எதிர் விளைவுகளே, வந்து வந்து போகும் தற்காலிகமான விளைவு தான். அப்படி வந்து போகிற உணர்வு வந்து அது வந்து எந்த அளவுக்கு முரண்பாடு இல்லாமல் இருக்குதோ அந்த அளவுக்கு கொடுத்தா நம்ம அது வந்து தற்காலிகமான உண்மையே நம்ம சொல்றோம். இப்ப நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படுது, நமக்கு அனுபவம் இல்லாதது நமக்கு தெரியறது வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நமக்கு அனுபவம் இல்லாததோட நம்ம அனுபவம் வந்து முரண்படும் கண்டிப்பா. எனக்கு இது ஒரு அனுபவம் மற்றவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, எனக்கு ஏற்படலன்னு வச்சுக்கீங்கன்னா நான் சொல்லுவேன் அது பொய்யா இருக்கும்னு நான் சொல்லுவேன், ஏன் அனுபவத்துல இல்லை. இப்போ அவருக்கு என் அனுபவத்தில் இருக்கிறது தான் நான் உண்மைன்னு நான் சொல்லுவேன். அப்படி வந்து இந்த அனுபவங்கள்ங்கிறதே நபருக்கு நபர் மாறுபடக்கூடியது தான். அதனால தான் அந்த அனுபவத்தில் வந்து முரண்பாடுகள் நிறைய இருக்கு. மொத்தமாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அனுபவங்கள் அனைத்துமே தற்காலிகமானது தான், முழு முதல் உண்மை கிடையாது, நம்பகத்தன்மை இல்லாதது தான். சரி, அனுபவங்கள் எடுத்து அப்படியே நம்புறதுங்கிறது நமக்கு குழப்பத்தை தான் ஏற்படுத்துது. இப்போ அதனால தான் வந்து கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அது எதுக்குன்னா, இதுக்கு தான். நம்ம அனுபவத்தை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது உண்மையை சொல்லாததாக கூட இருக்கும், நிரந்தர உண்மையற்றதாக கூட இருக்கும். அதனால தான் கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற கூற்று வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இப்போ ஒருமைத்தன்மை, இந்த ஒன்னஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதில் உள்ள உள்ளார்ந்த உண்மை தான் என்ன நம்ம தெரிஞ்ச, இப்போ ஒன்னஸ்னா என்ன, நம்ம அனுபவத்துல தான் சில வந்து போகுது. எத்தனையோ மகான்கள் வந்து எல்லாவற்றிலும் தன்னை காண்பதா உணர்றாங்க, தண்ணியில் எல்லாவற்றையும் பார்த்ததாகவும் சொல்றாங்க. இது வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் தான். அதைத்தான் வேதங்கள் சொல்லுதா, அத்வைதம் என்பதிலும் ஏகம் சத் என்பதிலும் உள்ள அப்சல்யூட் ரியாலிட்டி என்ன. சாஸ்திரங்கள் வேதங்கள் சுட்டிக்காட்ட முயலும் வந்து அந்த உண்மை இதுதானா, இல்லை நம்ம அதை வந்து புரிஞ்சிக்கவே முடியாதா? ரொம்ப அறிவு மிக்க பெரியவங்களால் மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியுமா, அதோட உண்மை என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏகம் சத், நம்முடைய இருப்பு நிலையை தான் அதை குறிக்கும். சத் அப்படின்னா அதுதான் வந்து உண்மைன்னு சொல்கிறோம், இருப்பு நிலைன்னு சொல்கிறோம். ஏகம் சத்னா அது இருப்பு நிலையை சொல்லக்கூடியது. நம்முடைய அனுபவங்களை குறிக்கிற விஷயமே அல்ல சத்துனாவே, அது நம்முடைய இருப்பு தான். நம்முடைய அனுபவங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியது தான் இந்த இருப்பே, இது வந்து ஒன்று தான். அனுபவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இருமைத்தன்மையுடையது தான். அதில் வந்து அனுபவம் அனுபவிப்பவன் வருது, அனுபவத்துக்கு இல்லாததோட அனுபவம் ஒத்துக்காது. இப்படி வந்து அனுபவம் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாயையாக தான் இருக்கு. இருப்பு நிலைங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு அனுபவம் கிடையாது, அது வந்து எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இல்லாத அனுபவம்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா,
நம்ம ஆரோக்கியமா இருக்கும்போது நம்ம உடம்பு இருக்கிறது நமக்கு தெரியாது. நம்ம பார்த்து நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு வந்து நம்ம உடலே வெயிட் இல்லாமல் இருக்கும், எனக்கு இந்த கால் கை இருக்கிறது தெரியாது, நான் இருக்கிறதே தெரியாது. ஆனால் இதே நமக்கு வந்து உடல்நிலை பாதிப்படைந்து ஒரு காய்ச்சல் அடிக்குதுன்னு வச்சுக்கிங்க, இல்லை அடிபட்டு கை வலிக்குதுன்னு வச்சுக்கிங்க, அப்போதான் கை இருக்கிறதே தெரியும். உடலுடைய வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டு கொதிக்கும் போது தான் உடம்பு இருக்கிறதே தெரியும். இது வந்து ஆரோக்கியம் இல்லாத தன்மை. ஆனால் இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறப்ப எப்படி இருக்கு, உடல் இருக்கிறதே தெரியாமல் இருக்குது பார்த்தீங்களா, இருப்பது தெரியாமல் இருக்குது இல்லைங்களா, அதுதான் நம்முடைய சத்தா இருக்குது, சத்து உணர்வா இருக்கு, நம்முடைய இருப்பு உணர்வா இருக்குது. இருப்பு உணர்வை தான் நம்ம வந்து சத்துன்னு சொல்றோம். இது வந்து நம்ம வந்து நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா என்னன்னா, இதை பிரம்மாண்டப்படுத்தி நம்ம தேடுறதுனாலதான் இது கிடைக்காத ஒண்ணா போயிடுது. இது இங்க நம்ம இதை நம்ம நழுவ விட்டுட்டு இருக்கிறோம். நம்மளை இருப்புங்கிறதே இதுதான், சர்வசா எல்லா காலமும் எப்பயும் நம்ம கூட தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதை பிரம்மாண்டப்படுத்தி ஒரு அனுபவமா எதிர்பார்க்கும் போதுதான் நம்ம அதை வந்து நழுவ விட்டுட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு வந்து சகல சித்திகளையும் சக்திகளையும் பெற்ற மகானை பார்த்து உபதேசம் வாங்கணும்னு ஒரு ஆசை. ஆனா அவர் எங்க போய் பார்க்கறது, எப்படி சந்திக்கிறதுன்னு உனக்கு தெரியல. வழிகாட்டுறது யாரும் முன்னாடி வரல. எல்லாத்தையும் விசாரிக்கிறான், இந்த மாதிரி நான் வந்து எல்லா சித்துக்களும் பெற்ற ஒரு மகானை பார்க்கணும் அப்படின்ட்டு. அவனுடைய ஆர்வத்தை கேள்விப்பட்ட ஒரு ஒரு சுவாமி என்ன பண்றாரு, அவனுக்கு வழிகாட்ட முன் வர்றாரு. நீ சொல்றார், நீ நேராக வந்து இமயமலைக்கு போப்பா, பிரம்ம தீர்த்தம்னு அங்க ஒன்று இருக்கு, அதை விசாரிச்சுப்போ. பிரம்ம தீர்த்தத்தில் எல்லாம் நிறைய பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க, நீ அதில் குளிச்சுட்டு பிரம்ம தீர்த்தனுடைய கிழக்கு பக்கமாக போ. அந்த பாதை வழியாக போனால் ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் போனேன்னா அந்த பாதை ரெண்டா பிரியும்பா. அப்ப ரெண்டா பிரியும் போது இடப்பக்கமா செல்லும் பாதை வழியா போ. அந்த இடப்பக்கமா போற பாதையில வந்து 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு பெரிய பாறை இருக்கும், பிரம்மாண்டமான பாறை ஒன்று இருக்கும். அந்த பாறையோட அந்த பாதையும் முடிஞ்சு போயிடும். அந்த பாறைக்கு கற்பூரம் காட்டி 3 வருடங்கள் வந்து நீ வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த பாறைக்குள்ள இருந்து ஒரு சித்தர் வருவாரு, உனக்கு தேவையானதெல்லாம் உபதேசம் கூறுவாருன்னு சொல்லி இந்த துறவி சொல்றாரு. சரி, இந்த துறவி சொன்னபடி இவனும் அந்த இமயமலைக்கு போறான், பிரம்ம தீர்த்தத்தை கண்டுபிடிச்சு குளிக்கிறான். அந்த துறவி சொன்ன மாதிரியே அந்த பாறையை கண்டுபிடிக்கிறான். பாறையோட அந்த பாதம் முடிஞ்சு போயிடுது. அந்த பாறைக்கு தினமும் ஒரு கற்பூரம் காட்டி அந்த பாறையை கும்பிட்டு வர்றான். பக்கத்துல ஒரு சின்ன குடில் போட்டான், ஏன்னா தொடர்ந்து அங்க இருக்கிறதா குடில் போட்டு ஒரு வழியா 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. அந்த வழிகாட்டிய துறவியினுடைய படி 3 வருஷம் பொறுமையா இருந்துட்டான், வணங்கி முடிச்சிட்டான். அன்னைக்கு பௌர்ணமி, முழு நிலவு அப்படி மேலே வருது. அவன் ஆர்வத்தோட காத்திருக்கிறான், இன்னைக்கு வந்து இது நடக்கும், அந்த சித்தர் வெளிப்படுவார்னு ஆர்வத்தோட பார்க்குறான். ஆனால் நடக்கலை. பௌர்ணமி போய் அமாவாசையும் வந்துருச்சு. அவன் ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கிறான். நடு இரவு திடீர்னு அந்த மலையே வந்து கிடுகிடுன்னு ஆடுது. அந்த வழிபட்டு அந்த பாறை அப்படியே வெடிச்சு ரெண்டா பிளந்து அந்த பாறைக்குள்ள இருந்து ஒரு ஒளி பிளம்பு வெளிப்படுது. அந்த ஒளி பிளம்புக்குள்ள இருந்து அந்த சித்தர் வெளிப்படுறார். சித்தரை போய் பார்க்கறான். ஆனா அந்த சித்தர் வேற யாருமே இல்லை, அவனுக்கு வழிகாட்டி அந்த துறவி தான். கேட்கிறான், சாமி நீங்களா அந்த சித்தரு, என்ன சாமி நீங்க தான் வழி காமிச்சிங்க, நீங்க தான் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கறான். அவர் சொல்றாரு, ஆமாப்பா, முதல்லயே நான் சொன்னனா நீ என்ன ஏத்துக்கவே மாட்டையோ, ஏத்துக்க மாட்டே, நீ ஏத்துக்கிறதுங்கிறதுக்காக தான் இப்படி வர வேண்டியதா இருக்குது அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி உண்மையை நம்ம பிரம்மாண்டப்படுத்தி நம்ம என்ன பண்றோம், எத்தனையோ பயிற்சி பண்ணி இது நம்ம வந்து இந்த ஞானம் அடைஞ்சிட்டா இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்படும் அப்படின்ட்டு நம்ம தேட ஆரம்பிச்சிடறோம். ஆனா அது நம்முடைய இருப்புணர்வா இருக்கிறதே அதுதான். நாம் பிரம்மாண்டமா எதிர்பார்க்கறதுனாலதான் நம்ம அதை நழுவி விட்டுட்டு என்ன பண்றோம், வேற எதுவும் இருக்காடுறது சொல்லி அனுபவங்களை தேட ஆரம்பிச்சிடறோம். ஆனா உண்மைங்கிறது பாத்தீங்கன்னா வெறும் இருப்புணர்வா மட்டும்தான் இருக்கு, இதுதான் அப்சல்யூட் ரியாலிட்டி. அதுதான் நம்முடைய சத்த அம்சத்துல தான் இருப்புணர்வா தான் அது இருக்கு. இத வந்து நம்ம அனுபவமா எதிர்பார்க்கறதா மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அது மெய்ப்பொருளை பத்தி விளக்கும் போது பாத்தீங்கன்னா மெய்ப்பொருள் வந்து சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் அவ இருக்கிறதா சொல்றாங்க. சத்துங்கிறது தான் நம்முடைய ஆதாரம் இல்லை, அங்கு இரட்டை தன்மையே கிடையாது, அனுபவமும் கிடையாது.
அதுதான் சத்துங்கிறது தான் ஏகம்னு நம்ம சொல்றோம். நம்முடைய அனுபவங்களுக்கெல்லாம் காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சித்தம் சந்தான். சித்துனா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய அறிவு, நம்முடைய மனதை தான் சித்துன்னு நம்ம சொல்றோம். அதாவது சித்தம்சத்தினுடைய சோர்ஸே வந்து சத்து தான். சத்தினுடைய வெளிப்பாடு தான் சித்தம் மாறுது. சித்தம்சத்தின் மூலமாக தான் நம்மளுடைய பல அனுபவங்கள் நமக்கு ஏற்படுது. நீங்க சத்து சித்தனா ஏதோ குழப்பிக்காதீங்க. சத்துனா நம்முடைய இருப்பு உண்மை அதுதான். சித்துங்கிறது நம்முடைய மனதை தான் நம்ம சித்துன்னு நம்ம சொல்றோம். நம்முடைய அறிவை மனதை எல்லாத்தையுமே சித்துங்கிற எல்லா சித்தம்சமா நம்ம சொல்றோம். சித்தம்சத்தின் மூலமாக தான் நம்ம அனுபவங்கள் எல்லாமே ஏற்படுது. அனுபவம்னாவே அது தோற்றம் மறைவுன்றது. ஒரு எல்லைப்படுத்தப்பட்டது தான் நம்ம வந்து, எல்லைப்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் தான் அனுபவம். அது தோற்றமும் உண்டு, இயக்கமும் உண்டு, முடிவும் உண்டு. நீங்க எல்லைப்படுத்தினாதான் எதையுமே புரிஞ்சுக்கவும் முடியும். நாம் எதையாவது புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா நம்ம வந்து நம்ம அனுபவத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம எல்லைப்படுத்தி தான் புரிஞ்சுக்கிறோம். எல்லைப்படுத்தாம நம்ம கண்டிப்பா எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. ஒரு கரும்பலகம் இருக்கு, நீங்க கருப்பு கலர்லயே எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்? அது எல்லையே படுத்தப்படலையே, நமக்கு எதுவுமே தெரியாத. வெள்ள சாக்பீஸ் எழுதுனா அங்கதான் எல்லைப்படுத்துறோம் நம்ம. அப்பதான் நமக்கு நம்மளால அந்த இழுத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப பகுத்தறிவுன்னு நம்ம சொல்றோம். பிரித்து பார்ப்பதை தான் நம்ம வந்து பகுத்தறிவுன்னு நம்ம சொல்றோம். பிரித்து பார்ப்பது, வகைப்படுத்தி பார்ப்பது, அதனுடைய தன் அதாவது என்ன, அதை வந்து இத்தனை கைண்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம வந்து வகைப்படுத்துறோம், பிரித்து பார்க்கறோம். அப்படி பிரித்து பார்க்கறது தான் அந்த அறிவினுடைய வேலையே. சரி, பிரித்து பார்க்கறது தவறானதா, பகுத்தறிவு தவறானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகுத்தறிவு இல்லைன்னா நம்மளால செயல்படவே முடியாது. நீ எல்லாத்தையும் ஒன்னஸா நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கீங்க, இது வந்து டெம்பரவரி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இந்த ஒன்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பர்மனண்டா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க, உங்களால செயல்பட முடியுமா? கண்டிப்பாக நம்மளால செயல்படவே முடியாது. பகுத்து பார்ப்பதும் பிரித்து பார்ப்பதுனாலதான் நம்ம செயல்படவே முடியுது நம்மளால. அதனால இது தவறானது கிடையாது. பிரித்து பார்க்காமலும் பகுத்து பார்க்காமலும் அனுபவித்து பார்க்காமலும் நம்மளால எதையுமே செய்ய முடியாது. நம்ம எதையாவது செய்யறோம் அப்படின்னா அதை வந்து பகுத்து பார்க்கறதன் மூலமா தான் நம்மளால செய்ய முடியும். ஒன்னஸ் அனுபவத்தை வச்சுக்கிட்டு நம்மளால ஒரு செயலுமே பண்ண முடியும். நம்ம செயல்படணும் அப்படின்னாவே இது கண்டிப்பா வேணும். அதனால இது குறைவானதை நம்ம எடுத்துக்கவே முடியாது, இதை ஒதுக்கவும் முடியாது. நம்முடைய வாழ்வு எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க நம்முடைய அனுபவங்களாலதான் ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப அனுபவம் வந்து தேவையானதுதான். அனுபவங்கள் இருந்து இயற்கையா ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. நம்ம அந்த அனுபவத்தை மாற்றி அமைக்க வேண்டிய வேலையே நமக்கு கிடையாது. இது ஒன்னஸ் அனுபவமா மாத்தணும், இல்லைன்னா ஆனந்த அனுபவத்திலேயே இருக்கணுங்கிறதுலாம் தேவையே அற்றதுதான். அனுபவங்கள் இருக்கிறதால அந்த வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அனுபவங்கள் நிறைந்தது தான். நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை தான் நம்ம வாழ்க்கையே சொல்றோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதும் நமக்கு எப்படி அனுபவம் ஆகுது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இந்த நிலையில தான் நம்ம வாழ்க்கை பாத்தீங்கன்னா நம்மளால நம்ம வாழ்க்கையே வாழ்றோம் அப்படின்னா அனுபவத்தினால தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சித்தம்சத்தினுடைய நம்முடைய வாழ்வுங்கிறது பாத்தீங்கன்னா அனுபவத்தின் மூலமா தான் அமைஞ்சிருக்கு. அறிவும் அனுபவம் தான் இருந்துட்டு இருக்கு. இவை எல்லாமே தற்காலிகமானது தான். தேவைக்கேற்ப ஒரு சூழ்நிலைக்கேற்ப வந்து வந்துட்டு போகக்கூடியது தான். நிரந்தர தன்மையை ஏற்படுத்துன்னு நினைக்கிறதா எங்க பிரச்சனை. இந்த நிரந்தரமா ஒரு அனுபவத்தை நான் தக்க வச்சுக்குவேன் அப்படின்னு நாம இந்த அனுபவத்தை நிரந்தரம் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி தான் நம்மளை வந்து இரட்டத்தன்மையை உண்டாக்குது. அது ஏதாவது ஒரு அனுபவத்தை தக்க வைக்கவோ அல்லது வந்து அந்த அனுபவம் வராம பார்த்துக்கோ நம்ம முயலும் போதுதான் நம்ம மனசே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாம் மாறுது. ஒரு நிரந்தரத்தன்மைக்காக போராடுறதுதான் எல்லா வகையான பிரச்சனைக்குமே காரணம். நம்முடைய மன அம்சமே, நம்முடைய சித்தம்சமே நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா ரெண்டா பிரிஞ்சிருது. மனசை பொறுத்தவரை ரெண்டா பிரிஞ்சிருது, பிரிஞ்சு போராட ஆரம்பிச்சிருது. தனக்குத்தானே போராடிக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா நமக்கு நம்முடைய அனுபவத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே தாமாக வந்து தாமாக மறையக்கூடியதுதான். அவற்றை சீரமைக்க வேண்டிய அவசியமே நமக்கு அங்க கிடையாது. நீங்க சீரமைக்கணும் அப்படின்னா நீங்க எதுவும் செய்யாம இருக்கிறதா சீரமைக்கிறதுன்னு அர்த்தம். எது இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிறதா மனசை சீரமைக்கிறதுக்கான அர்த்தமே அதுதான். இல்ல மனசை சமாதானப்படுத்துறேன், ஆனா எதை நீங்க சமாதானப்படுத்துறதுனா கூட நீங்க எதுவும் செய்யாம இருந்தீங்கன்னா தான் சமாதானப்படுத்துறது சமம். தோன்றும் கூடிய அனுபவங்கள் எல்லாமே தாமாக தோன்றி தாமாக மறைஞ்சு போயிடும்.
இததான் அனுபவங்களை சீரமைக்கிறதுங்கிறது இதுதான். நீங்க தாமா தோன்றி தம்மா மறையறதுக்கு இடம் கொடுத்தா போதும், முரண்படாமல் இருப்பதுதான் உண்மையான சீரமைக்கிறதா. முரண்படாத நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இருமையை மறைஞ்சு போயிடுது. இப்ப இரும்ப மனசை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இருமை மறைஞ்ச நிலையை தான் நம்ம என்ன சொல்றோம், அந்த நிலையில்தான் நம்முடைய அனுபவங்களாலும் அறிவாலும் ஏற்படுத்தக்கூடிய எல்லைகள்லாம் முடிவு கொடுது, எல்லாமே முடிவு கொடுது. அந்த நிலையில் இருமை இருந்தா கூட அது பலமற்று இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, மனசை பொறுத்தவரையும் இருமையே இருந்தா கூட அங்க எப்ப நம்ம போராட்டம் இல்லையோ அப்ப வந்து என்ன ஆகுதுங்க, அந்த எல்லை பலமற்று போயிடுது. பன்மை இருந்து என்ன ஆகுது, அங்க பிரிவு கிடையாது. மனமும் ஒட்டு மொத்தமா நம்ம ஐயா சொன்னாங்க டோட்டல் மைண்ட். நீங்க அங்க வந்து எத்தனையோ எண்ணங்கள் தோன்றலாம், பல வகையான எண்ணங்கள் தோன்றலாம், பல வகையான அனுபவங்கள் தோன்றலாம். நம்ம அறிவு போராடாதப்ப எந்த பிரிவினுமே கிடையாது. மனசு துவைதமா கூட இருக்கலாம், நீங்க போராடலாம், அதுதான் அத்வைதம். இந்த அத்வைதம்ங்கிறது வந்து துவைதம் வந்து அதில் இருக்கக்கூடிய பிரிவினை வந்து பலமற்று போகும்போது அது அத்வைதமா மாறுது. இது வந்து நாம ஏற்படுத்தப்பட்ட ஒரு உன்னஸ் கிடையாது. இது எல்லாமே இருமைகளை நீங்க புறக்கணிக்கிறதுனால மனசு தாமாக உன்னஸ் இருக்கு. இருமைதான், இருமையும் பன்மையும் தான் நம்முடைய முயற்சியினால் ஏற்படுது. நம்ம இது வந்து அந்த முயற்சி கைவிட்ட நிலையில மனம் தாமாகவே உன்னஸா தான் இருக்கு, ஏகம் சத்தா தான் இருக்கு. இந்த உரிமைப்பாடுங்கிறது நாம உணர்ந்து அறியக்கூடிய ஒரு அனுபவம் அல்ல. முரண்பாடுகள் அனைத்தும் மறைந்த நிலைதான் இந்த உன்னஸ். எத்தனையோ எண்ணங்கள் வரலாம், எத்தனையோ அனுபவங்கள் வரலாம். எது நமக்கு அங்க வேலை இல்லை, நீங்க எப்ப நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அறிவு எப்ப முரண்படுகலையோ, அப்ப இருக்கிறது எல்லாமே உன்னஸ் தான். மனசை பொறுத்தவரும் எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் தான், விளைவுகள் தான். அங்க இது நல்ல விளைவு கெட்ட விளைவுன்னு நம்ம அது தரம் பிரிக்கிறதா அங்க பிரச்சனையை உண்டாக்குது. அப்படி தரம் பிரிக்கும் போது என்ன அனுபவிப்பும் வேறாகவும் அனுபவம் வேறாகவும் மாறுது. இந்த நிலையில தான் நம்முடைய அனுபவத்தினுடைய ஒரு பகுதி வந்து தன்னை அனுபவிப்பவனாக கருதிக்கிட்டு அதனோட போராடுது. முரண்பாடுகள்லாம் அப்பதான் வந்து தோன்றுது. ஆக்சுவலா பழம் விளைந்த நிலையில தான் நம்ம மனசு வந்து இயற்கையான அத்வைத நிலை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவு அகத்தில் பழம் விளைந்த நிலை தான். ஒரு கரும் பலகை இருக்கு, ஒரு வட்டம் போடுறோம். இப்ப என்ன, அந்த வட்டத்துக்குள்ளார அந்த பலகையை நம்ம கொண்டு வர முடியுமா, அதுதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படிதான் நாம ஒரு நம்மளே அந்த நான்கிற உணர்வே நிரந்தரம் இல்லாதது. அது என்ன பண்ணுறது, நிரந்தரமா ஒரு அனுபவத்தை தக்க வைக்கிறதுக்காக போராடுறது. எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு கரும்பலகையில ஒரு வட்டத்தை வரைஞ்சி அந்த வட்டத்துக்குள்ள கரும்பலகையை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ற மாதிரி தான். சரி, இது எப்படிதான் அப்ப இணைக்கிறது, நீங்க வட்டத்துக்கு வெளியே உள்ளத வட்டத்துக்குள்ள எப்படி கொண்டுறது, ஒரே ஒரு வழிதான். வட்டம் வலுவிழந்து விட்டால் போதும், வட்டம் வர எல்லைப்படுத்தப்பட்டது, அது வலுவிழந்துட்டா போதும். அது மாதிரி நம்ம அறிவு அகத்தில் வலுவிழந்து விட்டால் நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா அங்க இருக்கிறதா ஒருமைத்தன்மை. ஒருமைத்தன்மையை நம்ம வந்து அனுபவித்து அறியணுங்கிறது தான் கரும்பலகைக்குள்ளார, அந்த கரும்பலகையில் இருக்கக்கூடிய இந்த வட்டத்துக்குள்ளார கரும்பலகையை கொண்டு வரணும்னு நினைக்கிறது. ஒரு வட்டத்தை வரைஞ்சிக்கிட்டு அதுக்குள்ளார நம்ம கரும்பலகையை முழுசும் கொண்டு வரணும்னு நினைக்கிற மாதிரி தான் நம்ம என்ன, நம்ம அனுபவத்துக்குள்ளார உரிமையை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். எல்லா அனுபவமும் கடந்து போறது தான் உரிமை. உண்மையில பாத்தீங்கன்னா இருக்கிறது நம்ம நேச்சரே வந்து நம்முடைய உரிமையில் தான் இருக்கும், உன்னசில் தான் இருக்கிறோம். அகத்தை பொறுத்தவரை உன்னசில் தான் இருக்கும், ஏகம் சத்தா தான் இருக்கிறோம். எதா அத்வைதம்னு நம்ம சொல்றோம். இந்த நம்ம அகத்தில் போராடாம நம்முடைய அறிவு வலுவிழந்து அகத்தில் சரணாகதியா இயங்கக்கூடிய இந்த வாழ்க்கை தான் வந்து ஆன்மீக வாழ்வு. இந்த வாழ்க்கை தான் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்வு, ஆன்மீக வாழ்வுன்னு நம்ம சொல்றோம். இதைதான் ஆன்மீகத்துல வந்து ஏகம் சத் அத்வைதம்னு சொல்றாங்க. இது அனுபவமா எதிர்பார்க்கறதா நம்முடைய பிரச்சனையா இருக்கு. இதை புரிஞ்சிட்டோம்னா நம்முடைய ஒட்டுமொத்த வேலையும் அகத்தளவுல நமக்கு எதுவுமே கிடையாது. நம்ம வேலைகள் அனைத்துமே புறம் சார்ந்ததுதான். இந்த வகையில் என்னுடைய உரையை எந்த அளவுல நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் பெரிய உரையா நம்ம நிகழ்த்திட்டோம். ஏன்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படிங்கிறதுனால எல்லாருமே இந்த ஒன்னஸை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை.
அதனாலதான் இதை வந்து கொஞ்சம் விலாவரியா சொல்ல வேண்டியது இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துட்டேன். பரவாயில்ல, உங்களுடைய சந்தேகங்களும் நீங்க கேட்கலாம், கேள்வி இருந்தா கேளுங்க, கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வாங்க பாலு திருப்பூர் வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம் பாலு வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் பாலு, வணக்கம் சொல்லுங்க. ஐயா அப்ப அந்த சமாதி நிலை முழு முதற் பொருளை அறிவது அப்படின்லாம் சொல்றாங்களா ஐயா, அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க ஐயா? ஆமாங்க ஐயா, அப்படின்னா முழு முதற் பொருளை அறிவதுங்கிறது நாம அதனுடைய அங்கமா தான் இருக்கிறோம். எப்ப நம்ம தேடுறோமோ அப்பதான் அதுல இருந்து நல்ல வரும். நீங்க ஒரு இதிலிருந்து விலகி இருந்தாதான் நீங்க அதை பார்க்கவே முடியும். நீங்க முழு முதற் பொருள் இருந்து உங்களால் விலக முடியுமா? நீங்க அதுவா தான் இருக்கிறீங்க. அதை அனுபவமா நீங்க உணரணும்னு நினைக்கும் போது அதுல இருந்து விலகிறீங்க. இப்ப நான் இருக்கேன், என் முதுக பார்க்கணும்னு நான் திரும்ப ஆரம்பிச்சுன்னா என்ன ஆயிடும், நான் சுத்த ஆரம்பிச்சிருவேன். நான் வேற என் முதுகு வேலை வேற இல்லைன்னு முடிவு பண்ண என்ன ஆகும், என்னுடைய என்னுடைய தேடுதல் அங்கதான் முடியும். இறைநிலை வேற அல்ல, நாம வேற அல்ல. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து அதை தேட மாட்டோம். நம்ம அதனுடைய அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம எல்லாருமே. சரிங்க ஐயா, இப்போ என்னோட அனுபவத்துலங்கய்யா ஒரு சில இது நான் உணர்ந்ததும் மகரிஷி ஐயா ஒரு விஷயம் சொல்றாங்க ஐயா, அதை மட்டும் நான் சொல்லி ஆசைப்படுறேன் ஐயா. சொல்லுங்க. இப்ப வந்து மனம் வந்து உயிரிலே ஒடுங்கும் போது நாம வந்து நாமளும் அந்த எல்லை இல்லாத ஒன்னா மாறி போறோம் அப்படின்னு சொல்லி மகரிஷி ஐயா சொல்றாருங்க. மனம் என்பது உயிரோட படர்க்க நிலை தான் மனம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஐம்புலன் மூலமா ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தக்க மாதிரி நமக்குள்ள நிறைய அனுபவங்கள் ஏற்படுது, அதை மனமா நம்ம உணர்றோம். அப்ப வந்துங்க ஐயா தியானம், நம்ம இப்ப நான் தியானம் செய்ய ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து நான் கண்ணை மூடனோனையுமே எனக்குள்ளார உள்ள அந்த ஐம்புலன்கள் வந்து ரெஸ்ட் மோடுக்கு போயிருது. ஐம்புலன் மூலமா எனக்கு எந்த அனுபவமும் வரல. அதுக்கப்புறங்க ஐயா எண்ணங்கள் மட்டும் வந்துகிட்டே இருக்கு, ஒரு தொடர்ச்சியா 40, 30, 20 இப்படின்னு வந்துகிட்டே போதுங்க ஐயா. அப்ப வந்து ஒரு கட்டத்துல எண்ணங்களே இல்லாத நிலை வந்து அந்த இடத்துல வருதுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐயா, இப்ப அவரு ஐயா மகரிஷி என்ன சொல்றாருன்னா, கடல்ல இருந்து அலை வர்ற மாதிரி உயிர்ல இருந்து ஒரு அலை அலையா வந்து மனம் வருது. எழுச்சி அலை வந்து எழுச்சி படுறும் போது அங்க ஒடுங்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதானுங்க ஐயா? ஒரு எழுச்சி வருது அப்படின்னா கண்டிப்பா அங்க ஒடுங்க வாய்ப்பு இருக்குது. சரி, அப்ப வந்து உயிர்ல இருந்து ஏற்பட்ட அலை இயக்கமானது திருப்பி ஆழ்நிலை தியானத்தில் அப்படியே வந்து உயிர்லயே வந்து அந்த மனம் ஒடுங்கப்படுதுங்க ஐயா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எதுவுமே எல்லாமே நம்மளா எல்லாமே நம்மளா எல்லாமே நம்மளா அங்க ஆகி போயிடுறோங்க ஐயா. அந்த மாதிரி ஒரு இது நானும் கொஞ்சம் கொஞ்சம் உணர்ந்திருக்கேங்க ஐயா. இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் மட்டும் அவர் சொல்லியிருக்காருங்க, சொல்லாங்களா ஐயா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப வந்துங்க ஐயா ஒரு பானையில வந்து ஒரு அரப்பானை வந்து ஃபுல்லா நம்ம தண்ணி ஃபில் பண்ணிடுறோங்க ஐயா. ஒரு பானை எடுத்துக்கிறோம், அதுல பாதி பானை வந்து தண்ணியை ஊத்திக்கிறோங்க ஐயா. ஊத்திட்டு அந்த மேல் வாய் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி ஒரு ஒரு உரையை போட்டு நம்ம கட்டிடுறோங்க ஐயா. கட்டிட்டு அதை வந்து கடல்ல தூக்கி போட்டுறோம். கடல்ல போட்டோன்னே என்ன பாத்தீங்கன்னா, கடல்லையும் தண்ணி தான் இருக்குது, இந்த பானைக்குள்ளாரையும் தண்ணி தான் இருக்குதுங்க. இந்த ரெண்டு தண்ணியை ஒன்னா கலக்க விடாம செய்யறது அந்த ரப்பர் உரை தான் வந்து ஒன்னா இணைய விடாம பண்ணுது இல்லைங்களா. அப்ப வந்து அந்த ரப்பர் உரையை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா கடல் தண்ணியும் பானை தண்ணியும் ஒன்னா மாறி அங்க வந்து கடல் மட்டும்தாங்க இருக்குது. ஆச்சுங்களா. இப்ப அதே மாதிரி இந்த அணுவுல இருந்து இங்க வந்து அணுவுல இருந்து அண்டா வரைக்கும் ஒன்னே ஒண்ணு எல்லாமா இருக்குங்கய்யா. வேற நீங்க சொன்ன மாதிரி வேற மாதிரி உருவம் எடுத்து பிரதிபலிக்குது, ஆனா எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருக்கிறது ஒன்னேதான் பிடிச்சு வச்சிருக்குது. ஆனா நம்ம வந்து அது அதோட இணைய விடாம தடுக்கிறது, நம்மளை வந்து உணர விடாம தடுக்கிறது இந்த மனம் தான் தடுக்குது. எப்படி வந்து அந்த உரைய வந்து கழட்டி விட்டோம்னா வந்து தண்ணி ரெண்டு தண்ணி ஒன்னா ஆயிருதோ, அதே மாதிரி உயிரிலிருந்து ஏற்பட்ட அலை இயக்கமானது உயிரிலேயே ஒடுங்கும் போது, மனமானது உயிரிலேயே ஒடுங்கும் போது அங்க வந்து நாமளே எல்லாமே ஆகி போயிடுறோம். அங்க வந்து ரெண்டு தேர் இஸ் நோ டூ திங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயா. கொஞ்சம் கொஞ்சம் நானுமே இதை வந்து ஒரு 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 தியானத்துல கிட்டத்தட்ட நான் வந்து நானும் கொஞ்சம் கொஞ்சம் அதை நான் உணர்ந்திருக்கேங்க ஐயா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரவிசங்கர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஐயா என்ன சொல்றாருன்னா, உங்களோட உயிர் சக்தி வந்து ரொம்ப டவுனா இருக்கதான் நீங்க டிப்ரெஷன் சொல்றீங்க, கொஞ்சம் உயிர் சக்தி அதிகமாயிடுச்சுன்னா யூ ஆர் பிளிஸ்ஃபுல், இன்னும் கொஞ்சம் அந்த உயிர் சக்தி தீவிரமாகும் போது தேர் இஸ் நோ டூ திங்ஸ் அங்க எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்கய்யா.
இது இந்த ஒரு இது கொஞ்சம் எப்படிங்க ஐயா, ஏன்னா அலை இயக்கமா உயிர்ல இருந்து வந்து ஒரு அலை வருது, திருப்பி அலைன்னு வரும்போது கண்டிப்பா அங்க எழுச்சின்னு வரும்போது ஒடுங்கிறதுக்கு அது ஒரு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குதானுங்க ஐயா. அப்ப மனமே உயிர்ல ஒடுங்கும் போது, ஏன்னா உயிர்ல இருந்துதான் அலை இயக்கமாவே, உயிர் மட்டும்தான் ஒண்ணுதான் இருக்குது, உயிர்ங்கிறது மட்டும்தான் உண்மையா இருக்குது, அதுல இருந்து அலை வந்து அப்பப்ப வருது அப்பப்ப போயிருது. அப்ப நம்ம ஆழ்நிலை தியானத்துல இதை நம்ம வந்து நம்ம உணர வாய்ப்பு இருக்குது. இப்படியே நீங்க விரிஞ்சு அப்படியே நீங்க போகும்போது, இதே உங்களோட கொஞ்ச நாள்ல வந்து தியானத்துல ஒரு நீங்க ஒரு நல்ல நிலையை கட்டும் போது, எப்பவுமே என்ன எல்லாமே நீங்களாவே எப்பவுமே அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுதான் வந்து அந்த முழு முதற் பொருளை நீங்க அடையிறது உணர்றதுன்னு சொல்லி மகரிஷி ஐயாவும் சொல்றாருங்கய்யா. இது பத்தி எப்படிங்க, அதாவது இதெல்லாம் வந்து யோக சாதனைகள், பயிற்சி முயற்சிகளால வந்து நம்ம தியானத்தின் மூலமாக அல்லது வந்து மனதை உடுக்கும் கலையினால ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம். இப்ப நீங்க வந்து இப்ப இத இந்த உணர்ந்தேன் எல்லாம் ஒன்னா உணர்ந்தேங்க, உணர்ந்த ஆள் யாரு? இப்ப நம்ம மனதை கடந்து போக முடியுமா? இந்த நான்கிறதே மனம் தானே. எத்தனையோ அலைகள் வருதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த அலைகள்ல ஊரால்தான் அந்த நான், அந்த அலை என்ன சொல்லுது, நான் கடலா மாறணும்னு நினைக்குது. கடலா மாணவ உணரக்கூடிய ஆளுங்க இருக்க மாட்டாங்க. எப்ப கடலா மாறுதோ அப்ப அந்த அலை இருக்காது தானே. கடலா மாறிய அலை இருக்குன்னா அலை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லங்க, அலையே அங்க இல்லையா, கடல் மட்டும்தாங்க இருக்கு. கடல் மட்டும்தான் இருக்கு. அப்ப எப்படி நீ உணர முடியும்? எழுச்சி பெறாத நிலைங்கிறது அதான் நம்ம சொல்றோம். நீங்க வந்து அதை முயற்சி பண்ணி அடைய முடியாது. நீங்க அங்க வேலையே இல்லைங்கும் போது மனசு அப்படிதான் இருக்கு. இதான் ஆன்மீகத்தில் சும்மா இருந்து சொல்ற வார்த்தையே இதுதான். நீ உணர்ந்தாவே அத வந்து மெய் உணர்வு கிடையாது. உணர்வுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறதே அதுதானே. நீங்க அதை எதை ஒண்ணு உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன ஆகுறீங்கன்னா அதோட நுணுகி போறீங்கன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா எதை நீங்கள் புரிந்து கொண்டாலுமே அதுக்கு அன்றாக நீங்க போனாதான் அதை புரிஞ்சுக்க முடியும். அப்போ வந்து இறையே நீங்க உணர்றீங்க அப்படின்னா என்ன ஆகும், நீ அதை விட அன்றா போறீங்கன்னு அர்த்தம், அதை விட உயர்ந்ததா நீங்க மாறுறீங்கன்னு அர்த்தம். அதுதான் நம்முடைய அனைத்தினுடைய பேஸா அதுதான் இருக்கு, அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம எல்லாருமே. இது பயிற்சியினால் ஏற்படக்கூடியது எல்லாமே நம்முடைய அனுபவங்கள் தான், தோன்றி மறையக்கூடியது தான். ஒருத்தருக்கு ஒரு ஒன்ன அனுபவம் ஏற்படுது, எல்லாமே ஒன்றா தெரியுது அப்படின்னா இதெல்லாம் தோன்றி மறையக்கூடியது தான். நிரந்தரமா உங்களால் அப்படி இருக்க முடியாது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க, அவங்களால செயல்பட முடியுமா? நம்ம வந்து பாதையில போறோம், இதுப்புறம் வந்து ஒரு பஸ் வந்து நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம், பஸ் வேறையாகவும் மீதி காட்சி வேறையாகவும் தெரிஞ்சாதானே பஸ்ல இருந்து விலகி நம்ம ரோட்ல கரெக்டா போவோம். எல்லாம் ஒன்னா தெரிஞ்ச அப்படி நம்ம ஒன்னா போவோம். நம்ம ஐயா அது வந்து அனுபவத்துல வந்து ஒன்னா தெரியுங்க ஐயா, ஆனா அறிவுக்கு வந்து தெரியுங்க ஐயா கண்டிப்பா. இது வந்து நம்ம வந்து வேற வேறையா இருக்கும், ஆனா மூணா ஒன்னா இருக்குது, நம்ம எல்லாமே ஒன்றுதான். அறிவுக்கு வந்து அது தெரியுங்க, பஸ் வேற நம்ம வேறுன்னு சொல்லுங்க. உங்களுடைய மன அனுபவம் வந்து புறத்துக்கும் பிரதிபலிக்குது அப்படியே. நான் சொன்ன நம்ம முதல்ல சொன்னது கேட்டீங்களா, இந்த ட்ரெயின் ஏசி ட்ரெயின்ல போகும்போது நமக்கு குளிரா இருக்கு, வெயில் தேவைப்படுது. வெளியில வெயில கஷ்டப்படுறவங்களை பார்த்தா என்ன ஆகும், அவங்க வந்து சுகமா இருக்காங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். உங்களுடைய அனுபவம் தான் புறத்துக்கு பிரதிபலிக்குது. நம்முடைய அனுபவம் தான் புறக்காட்சியிலையும் சூழ்நிலையும் பிரதிபலிச்சு நம்ம வெளிப்படுத்துது. அது உங்களுடைய தனிப்பட்ட அனுபவமே தவிர அது முழு முதல் உண்மை கிடையாது. அனுபவம் எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான். அப்படி அனுபவம் என்ன, நீங்க இந்த பயிற்சி பண்ணுங்க, உங்களுக்கு உடனடியாக அந்த அனுபவம் கிடைக்கும். சர்வரூப தியானம் பண்ணுங்க, எல்லாமே உங்களால தெரியும். ஐயா கூட சொல்லுவாங்க, சர்வரூப தியானம் பண்ணும்போது நீங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல பண்ணுங்க. அம்மா ஒரு சயின்ஸ் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, சர்வரூப தியானம் போது எல்லா நம்முடைய கவனத்தை பரவ விடும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஒரு சகஜ சமநிலை வந்து மனசுக்கு ஏற்படும். அப்ப என்னன்னா நம்ம வேற இது வேற பிரிச்சு பார்க்க முடியாத நிலை ஏற்படும். ஆனா இந்த பிரித்து பார்த்தல் தான் இந்த வாழ்க்கைக்கு புறத்துக்கு தேவையானது. ஆக்சுவலா அகத்துக்கு தான் நீங்க பிரிச்சு பார்க்க கூடாது. அகத்தை பொறுத்தவரையும் இது நல்ல எண்ணம், இந்த எண்ணம் சரியில்லை, இந்த அனுபவம் சரியில்லை, அந்த அனுபவம் சரின்னு நீங்க பிரிச்சு பாக்குறதுதான் மிஸ்டேக். அங்கதான் போராட்டம் உண்டாக்குது. நீங்க அகத்துல நீங்க எந்த ஒரு பிரிச்சு பாக்குறதும் பண்ணாது. நீ அவங்க வேலையே இல்லைங்கிறது தான் இது. நீங்க இது ஐயாவுடைய இந்த ஞான புரிதல் புரிஞ்சுக்கிட்டவங்க பலருக்கு வந்து இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. ஒருத்தர் அப்படிதான் கேப் முடிச்சு போறாரு,
ஞான முகாம் முடிச்சுட்டு போறாரு. ரெண்டு நாள்ல ஐயா கூப்பிடுறாரு, ஐயா நான் ஒரு வண்டி என்னுடைய பைக்கை துடைச்சிட்டு இருந்தேன், ஐயா பைக்கு வேற இல்ல நான் வேற இல்லைங்கிற மாதிரி தெரியுதுங்கய்யா, இதுதான் ஞானமாங்கன்னு கேக்குறாரு. ஐயா வந்து ஆமா அப்படிங்கிறாரு. அவரு பரவாயில்லங்கிறாரு. அப்புறம் ஒரு 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 நாலஞ்சு நாள் கழிச்சு, ஐயா அந்த அனுபவம் இருந்துச்சுங்க இப்ப போயிடுச்சிங்க, அப்ப ஞானம் என்ன விட்டு போயிடுச்சான்னு கேக்குறாரு. ஐயா சொல்றாரு, முத தடவை சொல்லும் போதே எனக்கு தெரியும் கண்டிப்பா அந்த அனுபவங்களை விட்டு போயிடுன்னு தெரியும், அப்ப சொன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கிறத நான் சொல்லல, எல்லாருமே தோன்றி மறைகிறது தான். இந்த புரிதலின் காரணமாக கூட எத்தனையோ அனுபவங்கள் நமக்கு ஏற்படும். நம்ம அந்த அகத்துல வேலையே இல்லைன்னு நம்முடைய அறிவு அங்க சரணாகதி ஆகும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த ஒன்னஸ் அனுபவமும் ஏற்படும். இதெல்லாம் அனுபவம் தான், அது இல்லாமல் தோன்றி மறையக்கூடியது தான். தோன்றி மறையக்கூடியதுமே முழு முதல் உண்மை கிடையாது, அப்சல்யூட் ரியாலிட்டி கிடையாது. அதை புரிஞ்சுட்டு அப்படின்னா நம்ம அகத்தளவில் நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னா இதை பகுத்து பார்க்கறதுக்கு கூட நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது தான். அப்பதான் மேல நம்ம புரிஞ்சு வேலை செய்ய முடியும். செல்வகுமார் ஐயா வாங்க, நீங்க அட்மிட் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். முன்னாடி பேசணும்னு சொன்னாங்க, அந்த வேதாதி மகரிஷி ஐயா பத்தி சொன்னாங்க, நானும் அதை பார்த்துதான் படிச்சிருக்கேன். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த கடலும் அலையும் சொல்லும் போது உயிர்களின் தோற்றத்தை பத்தி சொல்ல வர்றாரு. பிரபஞ்சம் வந்து அந்த கடலாகவும் அந்த கடல்ல இருந்து இயக்கமா தான் அந்த உயிர்கள் தோன்றுதுன்னு சொல்றாரு. ஒண்ணு ரெண்டாவது இன்னொரு ஊமை சொல்லுவாரு என்னன்னா, அந்த சாணம் பிடிக்கிறவங்க வந்து அதை சுத்துறான் பாருங்க, சுத்தும் போது அந்த கட்டியை வைக்கும் போது சுத்துற ஒண்ணு நிலையான ஒண்ணு இருக்கும் போது அது வந்து பொறிகள் வருது பார்த்தீங்களா, அப்படித்தான் உயிர்கள் தோன்றுதுன்னு சொல்றாரு. சரிங்க, அந்த மகரிஷி சொன்ன விளக்கங்கள் ரொம்ப சரிங்க. அது நீங்க சொல்ற கோணத்துல புரிஞ்சுக்கணும் அவரு. அதை வந்து நம்ம அகத்துக்கு ஒரு கோணம், ஆமா இது ஒரு கோணம் சொல்றாரு. நீங்க நம்மளுடைய கருத்துக்கள் நம்ம ஆழ்ந்து உணரும் போது, இங்க ஒரே ஒரு விஷயத்த நான் உணர்ந்தேன், அதை பத்தி அந்த சொல்லாங்களே அந்த சின்ன விஷயம். அதாவது முன்ன வந்து நான் வந்து ஒரு தடவை ஏதோ ஏரிய திறந்து விட்டு ஏதோ இதெல்லாம் வந்துச்சு, நமக்கு வெள்ளம் எல்லாம் வந்துச்சு. அப்ப நான் பேப்பர் நியூஸ் பார்க்கும் போது பாம்புகளும் அது கூட சேர்ந்து வந்துருச்சுங்க. அது வந்து அந்த பாத்ரூம் போகும்போது அதுல வந்து மாதிரி அந்த எட்டி பார்த்துது ரெஸ்டன் டைரக்ட்ல அப்படின்னு சொல்லி நியூஸ் படிச்சுங்க. அதுல இருந்து நான் எப்ப பாத்ரூம் போனாலும், நான் இருக்கு ரெண்டாவது மாடினாலும் சிட்டினாலும் எனக்கு அந்த தாட் வந்துகிட்டே இருக்கும் ஐயா. அதை நினைச்சு நான் ரொம்ப சங்கடப்படுத்தும் உண்டு, என்ன பாத்ரூம் போனோட தாட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்க ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதும் எனக்கு புரிஞ்சுச்சு ஐயா, மனம் அது வேலையை செய்யுது, இது ஒரு ஆபத்து இருக்குதுன்றது நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ நம்ம இங்க செய்ய வேண்டியது என்னன்னா, தேவையில்லாத உள்ளீடுகள் தான் நம்ம நிறைய வாங்கி வச்சுக்கிறோங்க, அதுதான் நம்மள வந்து மனசை ரொம்ப பாதிக்குது. இப்போ அந்த தேவையா தேவையில்லாம் தெரியாமலே இந்த நியூஸ் படிக்கிறது, இந்த தேவையில்லாத விஷயங்களை பாக்குறது பேசுறது சொல்லணும், ஐம்புலன்களை உள்ளிட கவனம் செலுத்துறோம்னா அது மனதோட இயக்கத்தை ஒழுங்கா இருக்கீங்க. அதுதான் பண்ணும் புறத்துல நம்ம சொல்றோம் இல்லையா, புறத்தை செயல்படுத்தணும்னு சொல்லும் போது இன்னும் உள்ளீடு போதுன்றது கவனிச்சோம்னா அப்ப மனது ஓரளவுக்கு கரெக்டான இதை நம்ம நடத்தலான்றத புரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து எனக்கு வரதில்லை. அப்புறம் என்னோட கேள்விங்க ஐயா, இப்ப வந்துட்டு இந்த ஒன்னஸ் சொல்லும்போது இது வந்து இப்ப பல ரொம்ப கமர்ஷியலா இதை பண்ணிட்டு வராங்க, பெரிய உண்மை மாதிரியும் பல இதுல சொல்றாங்க. இது என்னத்துமே தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வம் மட்டும் ஒரே கேட்டேங்க ஐயா. நான் இதை பத்தி ஒரு வரையில ஒரு பாமரன், ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய பாமரன் ஒன்னஸ்னா என்ன, எப்படி அணுகலான்றத கொஞ்சம் ஒரு வரையில கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா ஐயா. நீங்க ஒன்னஸ் வந்து அனுபவமா எதிர்பார்க்காதீங்க, மனசை பொறுத்தவரையும் அது ஒன்னஸா தான் இருக்கு. நீங்க அதுல வந்து நல்ல அனுபவம் கெட்ட அனுபவம் நீங்க பிரிக்கலனாவே போதும், அது ஒன்ன அது ஒன்னசாதான் இருக்கு. எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான், அது ஒன்னசாதான் இருக்கு. மனசுக்கு தான் ஒன்னஸ் வந்து அங்க வந்து எந்த ஒரு பிரிவினையுமே கிடையாது. நீங்க பிரிவினையை உண்டாக்குறத அந்த அறிவு தான் பிரிவினையை உண்டாக்குது. அறிவு பிரிவினையை உண்டாக்கல அப்படின்னா அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்னசாதான் எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான், எல்லாமே ஒரு மனதனுடைய வெளிப்பாடு தான், அவ்வளவுதான். நீங்க புறத்துல வந்து அனுபவமா எதிர்பார்க்கறதுதான் வந்து அது தக்க வைக்கணும்னு போராடுறதுதான் நம்முடைய பெரிய பிரச்சனையா மாறுது. ஆன்மீகங்கிறதே நீங்க உள்ள போராடாம இருக்கிறத இருக்கிறவாறு ஏத்துக்கிறது தான் உண்மையான ஆன்மீக வாழ்வு, அதுதான் சரணாகதியான வாழ்வு, அவ்வளவுதான். இங்க உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? நீங்க மியூட் ஆயிட்டீங்க, ஓகேவா? ஐயா அது வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து அறிவு வந்து மனசு கிட்ட சரணாகதி அடைகிற அந்த நிலை தான் ஒன்னஸ் சொல்றீங்க ஐயா? ஆமாங்க, ஆமாங்க. ஓகே, நன்றி. ஓகேங்க. பாஸ்கர் ஐயா வாங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன், வாங்க. ஐயா ஒரு கிளாரிஃபிகேஷன் ஐயா.
இப்போ ஏகம் சத்து சத்துதான் நமக்கு இருப்பா இருக்குன்னு சொல்றீங்க, அத அது அனுபவிக்க முடியாதுன்னு நம்ம ஐயா எல்லாம் சொல்றாரு, அனுபவமா வர முடியாது. ஆனா நாம இருக்கிறேன்ற ஒரு உணர்வு இருக்கு, இருந்துன்னே இருக்கு. அது எப்போ நம்ம இருட்டுல கா கும் இருட்டுல இருந்தா கூட நான் இருக்கிறேன்ற உணர்வு இருந்துன்னே இருக்கு. அந்த இருப்புணர்வு தான் அந்த சத்துன்ற உணர்வுன்னு சொல்றீங்களா? நீங்க வந்து அதை வந்து தனித்தா பிரிச்சு பார்க்க முடியாதுங்கிறான். அது பிரிச்சு ஒரு இதா அது என்ன, நம்ம இருப்பே அதுதான். அப்ப நீங்க உடம்பு இருக்கிறது தெரியாம இருக்குதா இல்லையா? இப்ப நமக்கு அனுபவமற்ற அனுபவம் வச்சுக்கலாம். இங்க ஒரு அதாவது என்னன்னா தன்னை வெளிப்படுத்தாத அனுபவம். இப்போ இது வெளிப்பட்ட நிலை. இப்போ இருப்புணர்வுன்றது மன உணர்வா இல்ல அந்த சத்து உணர்வான்னு நான் கேக்குறேன் இல்லையா கேள்வி. அது நீங்க வந்து அதாவது நீங்க வந்து இப்ப எப்படி சொல்றதுன்னா, நாக்கு வந்து நாக்கு இருக்கிறது நமக்கு தெரியுது, ஆனா டேஸ்ட் இல்லாம இருக்கா இல்லையா? நம்மளுக்கு எதார்த்தமே நம்ம இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையே அதாங்க. நீங்க சும்மா இருந்தீங்கன்னா நீங்க அதுவா தான் இருக்கிறீங்க. சும்மா இருக்கும்போது உங்க எப்படி இருக்கோ அதாது அது உணர்றோம். பெரிய அனுபவம் விவரித்து சொல்லக்கூடிய அனுபவமா அது உணர முடியாது நம்மளால. நான் சொல்றது புரியுதுங்க. நீங்க வந்து இதை வந்து ஆகா ஓகோன்னு பிற வந்து விவரித்து சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் அல்ல. அந்த இருப்புணர்வுன்றது அந்த சத்து உணர்வுதான் நம்ம இருப்புணர்வா உணர்றோம். அது மன உணர்வு தானுங்க. எழுச்சி பெற்ற நிலைதான், எழுச்சி பெறாத விவரிக்க முடியாது, சொல்ல முடியாது. நான் உணர்றது வெளிப்பட்ட நிலை தானுங்க. ஏதோ கோபத்தை உணர்றேன் இல்ல நான் இருக்கிறதே நான் உணர்றேன், அதுவே ஒரு இருப்புணர்வு மன உணர்வு தானே அது. அதான் நீங்க கோபமா உணர்ந்தாலும் சரி மன உணர்வு தான் சொல்றேன், மன உணர்வு எல்லாமே அந்த சத்துல இருந்து தான் வெளிப்படுது. அது அது அந்த இருப்பு எல்லா உணர்வுக்கும் ஆதாரமா ஒன்று இருக்குல்ல இங்க. எல்லா உணர்வுக்கும் ஆதாரம், எல்லா உணர்வுக்குமே ஒரு பேஸ் இருக்குல்ல அந்த ஆதாரம். அறிநிலைன்னு சொல்றோம்ல, அறிநிலை அறிவு சொல்லல, அறிநிலையா இருக்குல்ல அதுதான். அது அது நம்முடைய யதார்த்தமே அதுதான் இங்க. அதுதான் இந்த கதை கூட சொன்னேன் நான். இப்ப வந்து ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு எல்லா சித்துக்களும் பெற்ற ஒருத்தரை தேடணும்னு தேடிட்டு இருக்கிறோம். ஆனா அது நமக்குள்ளேயேதான் இருக்குது. அது அதுதான் நம்ம தேடிட்டு இருக்கிறோம், தேடுறதுனாலதான் தவற விட்டுட்டு இருக்கிறோம். ஓகே ஒண்ணுங்க, இந்த ஒன்னஸ் சொல்றோம், ஒன்னஸ்னா வெறும் அனுபவம் மாத்திரம் இருக்கிற நிலை அப்படின்னு சொல்லலாமா? அதாவது அனுபவிப்பன் அனுபவம் அனுபவிப்பன் அப்படிங்கிற ரெண்டு இல்லாம அனுபவம் மாத்திரம் இருக்கிறது மட்டும் ஒன்னஸ் அப்படின்னு சொல்லிக்கலாமா? போராடாத மனசு வந்து ஒன்னஸ் தாங்க. நீங்க வந்து அங்க வந்து அங்க எந்த ஒரு முரண்பாடு இல்லைன்னா அது ஒன்னஸ்தான். இப்ப லயத்துல இருக்கோம் வச்சுங்க ஐயா, மனம் லயத்துல இருக்கிறோம், லயத்துல ஒன்னஸ்ல தான் இருக்கும் அப்படிதானுங்க ஐயா? ஆமா, நீங்க வந்து லயத்துல இருக்கிறன்னு தெரியும் போது அது அது வந்து வெளியே வந்துடும். இது எல்லாமே தோன்றி தோன்றி மறையக்கூடியது தாங்க. நீங்க அங்க நமக்கு அங்க அறிவு போராடல அப்படின்னாவே மனசு ஒன்னஸ் தான். மனோலய நாசம், லய நாசம் என்ன தெரிஞ்சீங்க? லய நாசம்னாவே லயம் இல்லாத நிலை இல்ல, இருக்கும் நிலையை மாறுறது. இந்த மாறுறதுக்கு இடம் கொடுக்கறோம்ல நம்ம, மாறுறது இயற்கை, அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறோம்ல அதுதான். நீங்க நான்கிற உணர்வு கூட ஒரு வகையான லயம் தான், எண்ணம் தான். நீங்க நீங்க எதை உணர்ந்தாலுமே லயம்தான். லய நாசத்தை நீ உங்களால் உணரவே முடியாது. அங்க நான்கிறதே கிடையாது. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த கருத்து இந்த தெளிவுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அகத்தளவுல நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் எல்லா நம்ம விளக்கங்களுக்குமான காரணமே அதுதான். அதாவது நம்ம உணர்வை நிர்வாகம் பண்ணாத நிலையில நம்ம ஒன்னஸ்ல இருக்கிறோம். அது ஒன்னஸ் அதுதான், அதுதான் ஏகம் சத்து எல்லாமே அதுதான். இந்த விடுதலை தான் நம்ம சொல்றோம். உணர்வை நிர்வாகம் பண்ணாத நிலைன்றது அனுபவ நிலையில் தான் இருக்கும். ஏதோ ஒரு அனுபவ நிலையில இருக்கிறோம். எது வேணா எது வேணா அதுதான் அந்த அனுபவ நிலை தான் ஒன்னஸ். ஆமா ஆமா. அப்போ அனுபவ நிலை வெளிப்பட்ட நிலை தானுங்க. வெளிப்பட்டாலும் போராட்டம் இல்லை, எல்லாமே தோன்றி மறையக்கூடியது தானே. அந்த ஒரு அனுபவத்தை மட்டும் நம்ம ஒன்னஸ் சொல்ல, எல்லாமே சேர்ந்ததுதான் சொல்றோம். போராட்டம் இல்லாத ஒரு பிரவாகத்தை தான் நம்ம ஒன்னஸ் நம்ம சொல்றோம்.
நன்றிங்க. எனக்கு வந்து எனக்கு ஒரு அனுபவம் இருக்குதுங்களே, மனவளக்கலையில இருக்கும் போது இறைநிலை தவம் அப்படின்னு சொல்லி ஒரு தவம் இருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அது வந்து தொடர்ந்து வந்து ஒரு மாசம் பண்ணிட்டு வந்தாங்க ஐயா. சரிங்க. அந்த அந்த தவம் பண்ணிட்டு வந்த வரும்போது என்னாச்சு அப்படின்னா, எனக்கு இந்த அனுபவம் நீங்க சொன்னீங்க பாருங்க, எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது நானாகவே ஒரு ஒரு உணர்வு எனக்கு ஏற்படும். இது கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் இருந்ததுங்க ஐயா அந்த உணர்வு. கண்டிப்பா அதான் இருக்குங்க, உண்மைதான் இது இருக்கும். நீங்க வந்து சர்வரூப தியானம் பண்ணாலும் இருக்கும், எப்பெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த உணர்வோடு உணர்வை வச்சு நீங்க தியானம் பண்றீங்க, அந்த தியானங்கள் பண்ணும் போது உங்களுக்கு அந்த அனுபவங்கள் ஏற்படும். அந்த அனுபவம் இருந்தது, அதுக்கப்புறம் அது வந்து நம்ம அந்த தவத்தை விட்டுட்டோம், அதுக்கப்புறம் வேற தவம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது மாறிச்சு. அந்த தவம் பண்ணும்போது தான் அந்த அனுபவம் இருந்தது. ஆமா ஆமா, வேற தவத்துக்கு போறும்போது வேற மாதிரியான அனுபவங்கள்லாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா. இது இந்த பால ஐயா வந்து பேசும்போது வந்து நான் அதான் யோசிச்சேன், அதாவது வந்து என்னன்னா, இப்ப அவங்க சுவாமிஜியே வந்து ஒரு கவிதை ஒண்ணு எழுதியிருக்கிறாருங்க ஐயா, ஆதி எனும் வெளியினிலே அணு எவ்வாறு அவதரித்தது என்று போனாரெல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தார் அறிவு அங்கு ஏது, அறிவு நிலை அடைந்த பின்னர் அதை யூகிப்பார், ஆதியே அனுபவான காரணத்தை அறிஞர் எல்லாம் விளக்காதது இதனால் என்று ஆதி நிலை அணுநிலை இவ்விரண்டும் ஆகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றுவிட்டேன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. அதாவது ஆதி எனும் வெளியில் நிலை வந்து அணு எவ்வாறு அவதரிச்சுன்னு போனவங்க எல்லாம் வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியல, அதுக்கு காரணம் என்னன்னா ஆதி நிலைக்கு போனவொடனே அங்க இருள் நிலையா தான் மாறி போதுங்க ஐயா மனம், அங்க இருள் நிலையா மாறி போன உடனே பாத்தீங்கன்னா அங்க அறிவு இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அறிவு ரெண்டா இருக்கும் போது தான் அறிவு இருக்குது, அங்க இருள்னு ஒரே தன்மை இருக்கும் போது ஒரே நிலை இருக்கும் போது அங்க அறிவு இருக்கிறது இல்ல, அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணவே முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா, அந்த நிலையில அறிவு இருக்கிறது இல்ல. அப்ப இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு கட்டுரை ஒண்ணு படிச்சிருக்கிறாரு அருத்தந்தை அவர்கள், இந்த அணு தத்துவத்தை பத்தி ஒரு கட்டுரை படிச்சிருக்காரு. அப்ப படிக்கும் போது என்ன இருக்குது அப்படின்னா வந்து இந்த அணுவை பற்றி இது எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டதுனால இவர் என்ன பண்ணாருன்னா, அதை எல்லாரும் யாரும் சொல்லல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஆதி அணுவான காரணத்தை விளக்காதது இதனால் என்று ஆதி நிலை அணுநிலை இது ரெண்டு நிலைக்கு போறாரு. ஆதி நிலைன்னா மெய்ப்பொருள் உணர்வுகளாக இறநிலையில வந்து சுத்த வெளியில மனம் வைக்கிறது, அதோடு வந்து உயிர் மேல வந்துருது, அடுத்தது அணுநிலை உயிர் மேல துரிய தவத்தில் வந்துருது. இது ரெண்டுத்தையும் திங்க் பண்ணும் போது என்ன பண்ணாருன்னா, ஓஹோ அந்த வெளிதான் வந்து சுழலுகின்ற போது வந்து அணுவா மாறி இருக்குது, நம்ம கிட்ட சுழற்சியா இருக்கிறது வந்து வெளிதான் சுழற்சியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கட்டுரையை படிச்சு அனுமானமா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அங்க அனுமானமா தான் புரிஞ்சு, அங்க அறிவுங்கிறது சொன்ன மாதிரி அங்க இருக்கிறது கிடையாது, அங்க அறிவு இருக்காது. அங்க அது நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அவர்கிட்ட, அதனால அந்த இடத்துல வந்து அந்த அறிவு இருக்கிறது இல்லைங்க ஐயா, அது இப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோமா தவிர வந்து இது பண்ணும். அதே மாதிரி இந்த சத்த அனுபவங்கிறது வந்து நான் கூட நீங்க சொன்ன மாதிரி இப்ப புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா, இப்ப எப்படின்னா இப்ப இன்பத்தை விளக்காத போது, அதாவது இன்பத்தை வந்து தக்க வைத்துக் கொள்ளாத போது, துன்பத்தை வந்து நீக்காத போது, நீக்க விருப்பப்படாத போது, அது அது அப்படியே வந்து இருக்கிறது, அப்படியே நம்ம விட்டுரும் போது, அதாவது ரெண்டா மாறாத போது சத்துல இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிற முடியுமே தவிர, ஆனா சத்துல சத்துலதான் இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம கண்டுகொள்ள முடியாது, ரெண்டும் தனித்தனியா இல்ல. நம்ம எப்படி அதை அனலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நான் வந்து சத்து அனுபவத்துல இருக்கிறேன், நான் அத்வைத அனுபவத்துல ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, இன்பத்தையோ இன்பத்தை தக்க வைக்கவோ இல்ல துன்பத்தை நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இல்லாத இருக்கின்ற போது அந்த நிலை சத்து அனுபவம்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அந்த அதுதான் வந்து ஒன்னஸ் அனுபவத்துல நாம இருக்கிறோம்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே தவிர, ஆனா நான் ஒன்னஸ் அனுபவத்துல இருக்கிறோங்கிறத நம்ம வந்து கண்கூடாக போய் அங்க நம்ம அதை பண்ணவே முடியாது, அதுக்கு சாத்தியமே கிடையாது அதுக்கு. கண்டிப்பா சொல்லுங்க. பிரவாக பிரவாகத்துல நம்ம மனம் இருக்குது, இன்பத்தையோ துன்பத்தையோ வந்து எதுவும் பண்ணாம அது மாட்டோம், அதனுடைய இயல்புல ஓட விட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னும் போது அந்த நிலையில இருக்கிறதுனால நம்ம வந்து இது சத்து அனுபவத்துல நாம இருக்கிறோம்னு சும்மா ஒரு ஐடென்டிபிகேஷன் தானே தவிர, ஆனா அது உறுதிப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை அங்க, உறுதிப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க அத்வைதம் நீங்க சொல்லுவேன் பேசும்போது அந்த டாபிக் நான் புரிஞ்சுக்கிட்டேன் தெளிவா. ஓகே ஐயா, ஓகே ஐயா, நன்றிங்க, ரொம்ப அருமையா பேசுனீங்க, இன்னைக்கு தலைப்பு நல்லா இருந்தது. செல்வகுமார் மடியும் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க செல்வகுமார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே பேசுங்க ஐயா.
வணக்கங்கய்யா. இப்போ இதுல வந்து இந்த சும்மா இருப்பதே சுகம்னு சொல்றாங்க, இது வந்து மனத்துக்காக சொல்லப்பட்டதுதானா ஒண்ணு, இது பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சும்மா இருப்பது சுகம், எதுவும் செய்யாம இருக்க சரணாகதியில இருக்கிறதுனால அதுங்க சுகம் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து மகிழ்ச்சி எடுத்துக்க தேவையில்ல, மகிழ்ச்சி இன்பம் எடுத்துக்க. சுகம்ங்கிறது ஆரோக்கியங்கய்யா, அகத்தளவில் நம்ம சும்மா இருக்கிறது தான் ஆரோக்கியம். அதனாலதாங்க சும்மா இருப்பதே சுகம் அப்படிங்கிறது வந்து சும்மா இருப்பதே ஆரோக்கியம். அகத்தளவில் நம்ம அறிவு முரண்படாம இருத்தலே ஆரோக்கியம், அது நிர்வாகம் பண்ணாம இருத்தலே ஆரோக்கியம். அத சொல்றதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. கார்த்திக் வாங்க, உங்க அட்மிட் பண்ணிருக்க, நீங்க பேசலாம். கார்த்திக் வாங்க. ஹலோ. ஆ வாங்க கார்த்திக் சார், கேக்குங்களா? நல்லா கேக்குது சார். இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்ப வந்து தோன்றி மறையுது, அறிவு வந்து நான் குறுக்கிடலாம், அப்ப வந்து எந்த பிரச்சனை இல்லாம ஒரு அமைதி இருக்கு. இப்ப அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் அந்த அறிவு குறுக்கிடாதனால வேணும்னு சொல்லிட்டு நம்ம அப்படி முயற்சி பண்ணும்போது அதுல இருந்து வெளில வந்துடுறோம்ல. இப்ப நம்ம வந்து எதுவா இருந்தாலும் அப்படியே ஏத்துக்கணும், ஏற்றுன்றது கூட இப்ப எதுவா இருந்தாலும் இப்ப மறுபடியும் நம்ம அந்த முயற்சி பண்ணும்போது அதுல இருந்து வெளில வந்துடுறோம். அந்த அமைதியை அனுபவிக்கணும் மறுபடியும் சொல்லிட்டு இப்ப அனுபவிக்கணும்னு நம்ம யோசிச்சா கூட சரி, அதுதான் கேக்குறேன். அப்ப அந்த தோன்றி மறையிற பிரவாகம் மட்டும்தான், அந்த ஃப்ளோ மட்டும்தான் ஒன்னஸ். தோன்றி மறையிற ஃப்ளோல இருந்தா மட்டும்தான் அது நேச்சுரல், அப்படிதானே? நீங்க அறிவு குறுக்கிடாம அதை விட்டா அது எப்படி இருக்கோ அது இருக்கிற நிலையே சரியான நிலை தான். எப்படி இருந்தாலும் ஓகே, இயல்பா இருக்கிறதே கரெக்ட் தான். அது தோன்றி மறையும் போதுதான் எல்லாமே கரெக்டா இருக்காங்க. இப்ப அது ஓகேங்க, அப்போ தோன்றி மறைன்றதுல அப்ப நம்ம அறிவு குறுக்கிடாத இருக்கும்போது இப்படியே தோன்றி மறைஞ்சிட்டே இருக்கும்போது எண்ணங்களே இல்லாம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? எப்படி எண்ணமே இல்லாமலாம் போகாது, எண்ணமே இல்லாம போனா அங்க நாமளும் இருக்க மாட்டோம், நான்கிற உணர்வும் இருக்காது. தூங்கும் போது எண்ணமே இல்லாம இருக்குன்னு வச்சுங்களேன், அப்ப நானும் இருக்காது. அது மாதிரி ஏற்படும், எண்ணமே இல்லாம நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறோம், அதுவும் ஏற்படும். அங்க வந்து எண்ணமும் எந்த எண்ணமும் கனவும் எதுவும் ஏற்படாது. அதுக்கப்புறம் எண்ணங்களோட சக்தி கூட கம்மி ஆயிட்டு வரோம். அதான் இப்போ எண்ணமே இல்லாம அந்த நானுன்ற உணர்வு இல்லாத ஸ்டேட்டுக்கு கூட கிடைக்குமா? இப்படி அது அந்த மாதிரி நச்சுவா அந்த மாதிரி நிலைக்கு போயிட்டா உங்களுக்கு தாங்க ஆபத்து. என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்ணங்கள் எல்லாம் தோன்றி மறைஞ்சுக்கிட்டு இருந்தாதான், அது இயல்புல இருந்தாதான் நமக்கு பல ஐடியாக்கள் கூட கிடைக்கும். ஒரு செயல் செய்யறது எப்படி செய்யலாங்கறத கூட அது பல எண்ணங்கள்ங்கிறதே நமக்கு கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தாங்கய்யா. இல்லையா, நம்ம எண்ணங்கள் நானே இப்ப எண்ணங்கள் நிக்கலாம் கூட ட்ரை வேணாம், ட்ரை பண்ணல, எண்ணங்கள் வரட்டும்னு கூட இருக்கிறேன். ஆனா இப்ப நான் தோன்றி முறையும் போது முழன் கூடாம இருந்தா அது ஒரு ஸ்டேட்டுக்கு மேல வராம போயிடுச்சுன்னா இப்ப நான் அந்த எண்ணங்களுக்கு ஒரு அக்கறை கொடுக்கல. அதுங்க என்ன சொல்றது, அதை நான் ஒரு கேர் பண்ணாத போது இந்த இடத்துல தேவையில்லை போலன்னு சொல்லிட்டு எண்ணங்களே ஒதுக்காம போயிடுச்சுன்னா அந்த மாதிரி கேட்கறேன். அதாங்க, நீங்க வந்து எண்ணமற்ற நிலைக்கு கூட சில பேர் முயற்சி பண்றாங்க, அப்படி ஆச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு கொடுமையான விஷயமா தான் இருக்கும். எண்ணத்தின் மூலமா தான் நம்ம வாழ்ந்துட்டே இருக்கிறோம், எண்ணம் இல்லைனா வாழ்க்கையே கிடையாது. நீ வந்து அது நேச்சுரலா இருக்கிறது தான் கரெக்ட், நீங்க அதை வடிவமைக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். எந்த வடிவமும் அமைக்க கூடாது, அது எப்படி இருக்குதோ அப்படியே விட்டுற வேண்டியதுதான், அது சுதந்திரமா இயங்கணும், அதுதான் சரி. ஓகே ஓகே. ராம்லால் ஜி வாங்க, அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் ஜி. கேக்குதா ஜி? நல்லா கேக்குது ஜி, சொல்லுங்க. எப்படியும் தெரியுதா ஜி? எப்படியும் என்னங்க ஜி? ஜி சொல்லுங்க. நல்லா கேக்குது, நல்லா தெரியுது, சொல்லுங்க ஜி. இப்ப நீங்க இந்த ஒன் ஹவர்ல வந்து நீங்க
அந்த ஒன்னஸை பத்தி நீங்க வந்து ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி டீடைல்டா இன்டெப்தா சொன்னீங்க. அது நல்ல விஷயம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் எழுதிருக்கேன், ஜஸ்ட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா போராடாத மனம் ஒன்னஸ் கரெக்டா? ஓகே. அப்புறம் வந்து பிரவாக நிலை அதுவும் ஒன்னஸ் எடுத்துக்கலாமா? அப்புறம் வந்து இந்த லிபரேஷன் மைண்ட் முக்தி இந்த ஞான விடுதலை அதுவும் ஒன்னஸ் நம்ம எடுத்துக்கலாமா? ஞானம் இல்லை இல்லைங்க, முக்தி எடுத்துக்கோங்க. ஆமா, முக்தி அப்புறம் லிபரேஷன் மைண்ட். ஓகே ஓகே. அப்புறம் வந்து இந்த மனோலயத்துல இருந்து மனோலய நாசம் போறது, மறுபடியும் மனோலயம் வர்றது, இந்த மாதிரி போயிட்டு வர அதுவும் நம்ம ஒன்னத்தை எடுத்துக்கலாமா? அதுதான், இது எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையில என்னன்னா நம்ம வந்து பிரவாக நிலைன்னு எடுத்துக்கோங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த சாட்சி நிலை, துரிய விழிப்பு, அவேக்கனிங், இது எல்லாமே வந்து இததான் குறிக்குது. பல வார்த்தைகள் வச்சதுனாலதான் இந்த கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு வாரமும் அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் பத்தி ரொம்ப டீடைல் நம்ம கொண்டு போயிட்டு இருக்காரு. அதுல அவர் திருப்பி திருப்பி என்ன சொல்றாருன்னா நம்ம கான்சியஸ் மைண்ட கேர் பண்ணாம அது டோட்டல் மைண்டோட நீங்க வந்து மெர்ஜ் பண்ணி விட்டுருங்க. சோ தட் அது ரெண்டும் இணைஞ்சு டோட்டல் மைண்டா ஃபங்க்ஷன் ஆகுன்றாரு. அதுவும் ஒன்னு சார் நம்ம வந்து டோட்டல் மைண்டோட சரணடையுது, அவ்வளவுதான். டோட்டல் மைண்ட் ஒப்படைச்சிடும். ஓகே, கூல் ஜி. அப்புறம் இன்னொன்று ஜி, அப்புறம் நம்ம இந்த அப்சல்யூட் ரியாலிட்டி, இந்த இருப்புத்தன்மை, அந்த ஆதார நிலை, ஆன்மா, மெய்ப்பொருள் அப்படி சொல்றோம் தெரியுமா, இதெல்லாம் வந்து இதுவும் நம்ம ஒன்னஸா நம்ம வந்து சொல்ல வர்றோமா? எல்லாமே இந்த ஒன்னஸ புரிஞ்சுக்கதான் நம்ம சொல்றோம். நமக்கு வேலையில இந்த விடுதலையை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம சொல்ல வரோம். ஓகே, அதை சொல்லதான் இவ்வளவும் கொடுக்குறோம். நமக்கு புரிஞ்சுட்டா புரிஞ்ச மாதிரி விட்டுலாம். எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போதுதான் அங்க வந்து இதுல புரியல அங்க புரியலையேங்கிற கன்ஃபியூஸ் கூட வேணாம். ஏதோ ஒரு ஆங்கில புரிஞ்சு நம்ம வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் எல்லாமே ஒட்டு மொத்தமே அவ்வளவு. ஜி, எனக்கு இது இப்ப இவ்வளவு சொல்லிட்டு சின்ன டவுட் இருக்கு ஜி, அது மட்டும் கிளாரிட்டி. இப்ப நம்ம வந்து இப்ப இவ்வளவு சொல்றோம், சோ கரடிசில வந்து இந்த மெய்ப்பொருள் சொல்லிட்டு வந்து நாம வந்து ஆன்மா ஒரு ஆன்மா தான் இருக்கு, நாம வந்து பார்ட் ஆஃப் தி ஆன்மான்னு சொல்றோம். அந்த ஆன்மால அந்த ஆதாரங்களே நமக்கு வர்ற ரெஃப்ளெக்ஷன் தான் நமக்கு தெரிய வருது நமக்கு. சோ நானும் வந்து ஆன்மா பாட், நீங்களும் ஒரு ஆன்மா பாட், சோ எல்லாரும் வந்து ஆன்மாவோட பாட்டை தான் இருக்கும். எல்லாரும் ஒண்ணுதானே சொல்ல வர்றோம். அதாவது நீங்க என்னன்னா எல்லாமே வந்து பேஸ்ல ஒன்னாதான் இருக்கிறோம். ஆமா, நம்முடைய இயல்புல இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருமே மாறுபடுறோம். ஆமா, மத்தபடி நம்முடைய நீங்க இந்த இயல்பெல்லாம் கழிச்சுட்டு இருக்கிறத பாருங்க என்ன இருக்கு, எல்லாமே ஒண்ணுதானே? ஆமா, எல்லாம் ஒண்ணுதான். பிரம்மம் வந்து ஒண்ணுதான். நம்ம பிரம்மத்தோட நம்ம தொடர்பு வச்சிருக்க கூடிய நம்முடைய தொடர்பில் இருக்கக்கூடிய பிரம்மத்தை தான் நம்ம ஆன்மான்னு சொல்றோம். இந்த ஆன்மாவை பத்தி ஆன்மானா என்ன அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்லைடு போடுறேன், அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஜி, ஒரு நிமிஷம். அது ஏன்னா முக்கியமான பகுதி தானே, நம்ம வந்து பிரம்மத்தோடு தொடர்புடைய மனப்பகுதியை தான் நம்ம ஆன்மா நம்ம சொல்றோம். நம்ம அப்ப எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு அது விளக்கமா கொடுக்குறேன். அதான் ஜி என்னோட பாயிண்ட் என்ன, நானும் ஆன்மாவோட பாட்டு, நீங்களும் ஆன்மாவோட பாட்டுன்னா நானும் நீங்களும் ஒண்ணு தானே? அதுதான் சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இது. இந்த எக்ஸாம்பிள் பொருத்தி பார்த்தோம்னா ஈஸியா புரியும். இந்த சூரிய ஒளி இருக்குது பாத்தீங்களா, சன்ல இருந்து சூரிய ஒளி படுது வருது. ஆமா ஆமா ஜி, இது வந்து சூரிய ஒளி. இது மூணுல இருந்து வர்றது வந்து நிலா ஒளி சொல்றோம். இது வந்து சுய ஒளி, சூரிய ஒளி இருந்து வர்றது வந்து ஒரு சுய ஒளியாவது. இது ரிஃப்ளெக்ஷன். சூரிய ஒளி வந்து நிலாவில் மட்டும்தான் படுதா, எல்லா இடத்துக்குமே அது பரவலா போகுது. நிலாவில பட்டு அது பிரதிபலிக்குது இல்ல, ஒரு குறிப்பிட்ட பகுதி நிலாவில பட்டு பிரதிபலிக்குது பாத்தீங்களா. அது மாதிரி பிரம்மத்தினுடைய ஒரு சிறு பகுதியில நம்ம மனம் பொருந்திருக்கிற பகுதி தான் நம்ம ஆன்மா நம்ம சொல்றோம். பிரம்மமும் ஆன்மாவும் ஒண்ணுதான். பிரம்மம்னா ஒட்டு மொத்த பிரம்மம். அதுல நம்ம தொடர்புடைய பகுதியை தான் வந்து பிரம்மத்தோட தொடர்புடைய நம்முடைய ஆழ்மனம்னு சொல்றோம் இல்லைங்களா, அது பிரம்மத்தோட தொடர்புடைய அந்த பகுதியை தான் நம்ம வந்து ஆன்மான்னு சொல்றோம். இது இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்க. இந்த கடல் இருக்குன்னு வச்சுங்களேன், இப்ப இந்த போட் இருக்கு, கடல்ங்கிறது பறந்து விரிந்து இருக்குது. அந்த கடலினுடைய ஒரு கடலினுடைய சிறு பகுதியில இந்த போட் மேந்துட்டு இருக்கு. இந்த போட்டோட தொடர்புடைய அந்த கடல் பகுதி இருக்குது பாத்தீங்களா,
அததான் நம்ம வந்து ஆன்மான்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி பிரம்மத்தோடு தொடர்புடைய மனசைதான் நம்ம வந்து ஆன்மான்னு நம்ம சொல்றோம். ஓகே, சூரியன் ஒளி வந்து நம்ம பிரம்மம் எடுத்துக்கிறோம், நிலா ஒளிய வந்து நம்ம நம்முடைய நிலாவில படுற பகுதியை தான் ஆன்மான் நம்ம சொல்றோம். அதுல இருந்து வெளிப்படக்கூடிய ஒளியை தான் நம்முடைய மனம், உணர்வுகள், அனுபவங்கள் நம்ம சொல்றோம். அது வந்து உதாரணத்துக்காக நான் சொல்றேன், நான் இப்படிதான் பொருத்தி பார்க்கணும். இதுல ஆன்மாவில எந்த கலங்குமே கிடையாது, ஆன்மாவில எந்த ஒரு குற்றமுமே கிடையாது. அங்க நம்ம சரி பண்ண வேண்டிய வேலையும் கிடையாது. நம்முடைய பிரச்சனை எல்லாமே மனதோட இருக்கக்கூடிய போராட்டம் தான். அது நிழலோட இருக்கக்கூடிய போராட்டம் மாதிரி அது, அது முடிவுக்கே வராது. நாம தான் அந்த போராட்டத்தை கைவிடணும், அந்த முயற்சியை கைவிடணும், அவ்வளவுதான். மனம்ங்கிறது ஒரு வெளிப்பாடு தான். அது அந்த மனசுக்கு போய் நம்ம இறைவனை அடையணுங்கிறது வந்து வெளிப்பாடு எப்படி மூலத்தை போய் அடையும்? விழிப்புணர்வு ஒன்றும் பண்ணலாமே, அது அதுவும் மூலமும் வேற வேற கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆமா, ஓகேங்க, ஓகேங்க, ஓகே ஜி, ஓகே, சூப்பர் ஜி, ரொம்ப நன்றி ஜி, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷம். நீங்க அதே வீடியோ கட் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே ஜி, ஓகே ஓகே. வாங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஏன்னா டைமு கிட்டத்தட்ட நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு. கேள்வி இல்லைன்னா நம்ம நிறைவு கொண்டு வந்துடலாம். ஓகே, கேள்வியில் எது இல்லை. இன்றைய சத்சங்கத்தில் கலந்து கொண்ட உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.